ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக குழுமியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகள் என்றால் அதை சொல்வதற்கு ஒரு மாதம் போதாது. எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய மார்க்கம் தனிச்சிறப்பு பெற்றே விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இஸ்லாத்தினுடைய ஒரு சில தனிச்சிறப்புகளை தான் இந்த சின்ன அவகாசத்திலே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மார்க்கத்திலிருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கை தனித்து விளங்குகிறது, புரோகிதத்துக்கு இடமில்லை, இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு, யாரும் சுரண்டி ஏமாத்திர முடியாது, இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு, வணக்க வழிபாடுகள் அறிவுக்கு ஏற்ற முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது, இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு, மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது இது எனக்கு பிடிக்காது, இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு, மனித உரிமைகளை வேற எந்த மார்க்கத்தையும் விட இஸ்லாம் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது, இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த மனித உரிமைகள் கூட பிரித்து பிரித்து தாய்க்கு செய்ய வேண்டியது, மனைவி செய்ய வேண்டியது, கணவனுக்கு செய்ய வேண்டியது, உறவினருக்கு செய்ய வேண்டியது, பக்கத்து வீட்டுக்காரன் செய்ய வேண்டியது, இப்படியாக பயணிகளுக்கு செய்ய வேண்டியது, விருந்தாளிக்கு செய்ய வேண்டியது என்று வகை வகையாக பிரித்து இஸ்லாம் சொல்கிறது. இதையெல்லாம் விரிவாக நம்ம என்ன செய்த வரைக்கும் அறிந்தோம். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இந்த 20வது நூற்றாண்டிலையும் கூட பொருந்தக்கூடியதாக 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட அதில் மாற்றமோ திருத்தலோ நீக்குதலோ தேவைப்படாத அளவுக்கு எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அதனுடைய அம்சங்கள் அமைஞ்சிருக்குது என்பது நேற்றைய தினம் நாம் அதில் ஒரு அறிவியல் விஷயத்தை மட்டும் பார்த்தோம். இன்னும் வேற என்னென்ன வகையெல்லாம் 20வது நூற்றாண்டுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குதுங்கிறத ஒரு தலைப்பு மிச்சம் இருக்குது, சில நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு இடையில எல்லாரும் வந்து ஒரு அம்சத்தை விட்டுட்டோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அம்சத்தை இன்னைக்கு எடுத்துக்கொள்வோம். என்ன விட்டுட்டோம், எல்லா கடமைகளையும் சொன்னோம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லலைன்றது ரொம்ப மனக்குறை. பிள்ளைங்க பெற்றோருக்கு செய்யறதை மட்டும்தான் சொன்னீங்க, பெற்றவங்க தாயும் தகப்பனும் பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு, அவங்க பிள்ளைகளை எந்த விதத்தில் நடத்த கடமைப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மளும் ஒரு பெற்றோர் ஆகப்போகக்கூடியதான் எல்லாருமே. ஒன்றும் நம்ம பெற்றோர்களையும் வந்திருப்பாங்க, பெற்றோர் யாரும் வரலேண்டா கூட இருக்கிற எல்லாரும் பெற்றோராக போகக்கூடியவங்க தான். நாம் பெற்றோர் ஒழுங்காக இருக்கலன்னா அப்புறம் நம்ம பிள்ளை வந்து பெற்றோர்கள் செய்கிற கடமையை செய்ய மாட்டான். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற கடமையை நம்ம ஒழுங்காக செஞ்சாதான் அவங்க பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு செய்கிற கடமையை ஒழுங்காக செய்வார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகளை கடமைகளை தெளிவாக சொல்லும் பொழுது பெற்றவங்க பிள்ளைங்களை எப்படியெல்லாம் நடத்தணும், எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகள் விஷயத்தை நடந்து கொள்ளணும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவான முறையில் சொல்கிறது. முதலாவது ஒவ்வொரு அம்சமாக எடுத்துக்கொள்வோம். இந்த பெற்றோர் பிள்ளை விவகாரம் இருக்கு பாருங்க, இதில் தகப்பனுக்கு மாத்திரம் ஒரு பிரத்யேகமான கூடுதலான ஒரு கடமை இருக்குது. தாயை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் அது தன்னுடைய குழந்தை தான் என்பதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. ஏன்னா அவள் தானே பெற்றெடு, அவருக்கு தெரியும் அவள் குழந்தைதான் சந்தேகமே இருக்காது. தகப்பனுடைய நிலைமை அப்படி கிடையாது. தகப்பனை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான், இது நம்ம பிறந்த குழந்தை தான் என்று நம்பிக்கை தானே தவிர அது வந்து 100% கன்ஃபார்மாக எவனாலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் சந்தேகப்படாமல் நம்பக்கூடிய விதத்தில் எல்லாம் நினைஞ்சிருக்கோம், நம்ம எல்லாரையும் படைச்சு வச்சிருக்கிறோம், இது நம்ம குழந்தை நமக்கு தான் பிறந்தது அப்படின்னு நம்ம நம்பிக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு அந்த டவுட்டு கிடையாது, குழந்தை மேலே அதிகமாக பெண்கள் பாசம் வைக்கிறதுக்கு அது ஒரு காரணம், டவுட் இல்லாமல் தெரியுதுல அவங்களுக்கு 100%. அது ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த விஷயத்தில் தகப்பன் என்ற முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரணும். பெத்த பிள்ளையின் மீது என் புள்ள தானாண்டு ஒரு தகப்பனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது அம்சம் புள்ள விஷயத்தில் அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்க நரகம்தான். அந்த பிள்ளை எப்படி இவன் அப்பனா மதிக்குங்கிறேன். புள்ள விஷயத்தில் 100% நம்பிக்கை கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னால், நமக்கு மனைவியாக இருக்கும் பொழுது அவள் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள்னு சொன்னால் அது நம்முடைய குழந்தை தான், நாம் தான் அதுக்கு அப்பேன் அப்படிங்கிறதுல 100% நம்பிக்கை வைடா என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ தான் குழந்தையின் மீது உள்ள கடமை ஒழுங்காக செய்வான்.
அவனுக்கே உறுத்திக்கிட்டு இருக்கணும். வைங்க நம்ம பிள்ளை இருக்குமோ இல்லை வேற இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒன்றும் செய்ய மாட்டான் அந்த பிள்ளை, ஒன்றும் செய்ய மாட்டான். அந்த பிள்ளை வெறுக்கிற மாதிரியே நடப்பான், அந்த பிள்ளை அவனை வெறுக்கிற மாதிரியே போயிடும். பெரும்பாலான பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி வெறுக்கிறதுனாலயே தகப்ப மேல மரியாதை எல்லாம் போயிடுது. அப்ப இந்த பெத்த குழந்தைகள் மீது வெறுப்பு வரக்கூடிய வாசலை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி தகர்த்து தரமட்டமாக்கு. எந்த அளவுக்கு நம்ம அன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறோம், ஒரு சஹாபி வந்து இப்படி சொல்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, எனக்கு ஒரு பொட்டாட்டி ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறா, அது வந்து என்னை மாதிரியும் இல்லை அவளை மாதிரியும் இல்லை வேற மாதிரியா இருக்குது, அதனால எனக்கு டவுட்டா இருக்குதுங்கிறாரு. பாருங்க இது இதெல்லாம் இப்படிலாம் மனசுல சந்தேகம் வருங்க. ஒரு உலகத்துல எத்தனை விதமான முகச்சாயல்கள் இருக்குது, எந்த மாதிரியாவது பிறக்கு தகப்ப மாதிரி தான் புள்ள வரணும்னு சொன்னா உலகத்தில் உள்ள அத்தனை மூஞ்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்தோம், ஆதம் மாதிரி தான் அவருடைய புள்ள இருக்கணும், அவர் பிள்ளைக்கு பிறந்து ஆதமா தான் இருக்கணும், அதுக்கு பிறந்தது ஆதமா தான் இருக்கணும், இவ்வளவு மூஞ்சி ஆதம் மூஞ்சியா தான் இருக்கணும். அப்புறம் வந்து நாமம் போட்டு தான் கண்டுபிடிக்கணும் அடையாளம், யாரை கண்டுபிடிக்கிறதா இருந்தா இல்ல ஒரே மூஞ்சியா இருந்தா இவர் இப்ராஹிம் இவர் மூசான்னு சொல்வதற்கு ஒரு வித்தியாசத்தை காட்டணும்ல, அதுக்கெல்லாம் பண்றான். இப்படி ஒரு அடையாளம் வைக்கலன்னு சொன்னா அது வந்து உலகம் குழம்பி போயிடும், பைத்தியம் முடிச்சு போயிருவாங்க, யாரையும் கண்டுபிடிக்கலாது. புருஷனும் அப்படித்தான் இருப்பான், அண்ணன் அப்படித்தான் இருப்பான், ஒரே அச்சுல வந்துகிட்டு இருந்தா புருஷன் எல்லாம் ஆதமுடைய சந்ததி தானே, புருஷன் அந்த மாதிரி தான் இருப்பான், அண்ணன் அப்படித்தான் இருப்பான், தம்பி அப்படித்தான் இருப்பான், இது சரிப்பட்டு வருமா? அதுக்காக வேண்டி நம்ம இதை புரிஞ்சுக்கிறேன்னு, ஒரு குழந்தை என்பது தகப்பன் சாயலில் தான் இருக்கணும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது, அறிவியல் பிரகாரம் கட்டாயம் கிடையாது, தாயுடைய சாயலில் தான் இருக்கணும் என்பது கட்டாயம் கிடையாது. அவ தாய் தந்த இல்லாத ஒரு சாயல்ல இருக்கலாம், பத்து தலைமுறைக்கு முன்னாடி எவரோ ஒருத்தர் இருந்திருப்பாரு, அந்த சாயல்ல நமக்கு வந்து குழந்தை பிறக்கும். நம்ம பத்தாவது பாட்டம் ஒரு மாதிரியா இருந்திருப்பாருங்க, நம்ம எல்லாம் உயரமா இருப்போம், நம்ம பத்தாவது பாட்டம் சரியான குள்ளமா இருப்பாரு, அந்த குள்ளத்தனம் நம்மள்கிட்ட இருந்துகிட்டே வரும், உள்ளுக்குள்ள அந்த மரபணுல மறைஞ்சு இருந்துகிட்டே இருக்கும், அது வெளிப்பட்டுரும். அந்த ஜீன்ஸ்ல இருந்து அந்த மரபணுல இருந்து என்ன செய்யும், அந்த ஜீன்ல இருந்து ஒரு குழந்தை உருவானா குள்ளமா போயிடும். இன்னும் இது குள்ளமா இருக்கிறான், நானும் குள்ளம் இல்லை, எங்க அத்தா குள்ளம் இல்லை, எங்க தாத்தா குள்ளம் இல்லை, அவ்வளவுதான் உனக்கு தெரியும். இன்னும் பத்து தலைமுறைக்கு போ எவனாச்சு இருப்பான், பத்து தலைமுறைக்கு மேல போனா யாராச்சும் ஒரு குள்ளம் இருக்கும். அப்ப இந்த மரபணு என்பது அதனுடைய வேலை என்பது உடனுக்குடனே வராது, பலவிதமான அம்சங்கள் நமக்குள்ள இருக்குது, அதுல எந்த அம்சமாவது போய் என்ன செய்யும், ஒரு குழந்தை உற்பத்தி பண்றதுக்கு காரணம் அமைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு புரிய வைக்கிறாங்க, அதாவது நீ சந்தேகப்படுறதா இருந்தா ஒரு காரணத்தை சொல்லி சந்தேக பண்ணு, ஒரு முகாந்திரம் இல்லாம ஒரு நல்ல பெண்ணை பத்தி அவர் சொல்றாரு, என்னை மாதிரி புள்ள இல்ல, என் பொண்டாட்டி மாதிரியும் இல்ல, ஒரு புது மாதிரியா இருக்குதுன்னா இது வந்து சரியில்லை விளங்குதா? அப்ப இது என்ன பண்ணனு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் ஒட்டகம் வச்சிருக்காரு, அரபிகள்ட்ட சுத்து ஒட்டகம் தானே என்று கேக்குறாங்க, எப்ப ஒட்டகம் இருக்கா உனக்கு, ஒட்டகங்கள் இருக்குது, என்ன கலர்ல ஒட்டகம் இருக்குது, பெரிய கருப்பு கலர் ஒட்டகம் இருக்குது, வெள்ளை கலர் ஒட்டகம், மஞ்சள் கலர் ஒட்டகம் இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த கருப்பு கலர் ஒட்டகம் மஞ்சள் கலர் குட்டி போட்டிருக்குதா இது வரைக்கும் கேட்குறாரு, போட்டிருக்க எப்படி போட்டுச்சு, எப்படி போட்டுச்சு, அது அந்த பாரம்பரியத்தில் எங்கேயாவது ஒன்று இருந்திருக்கு அதுலேருந்து பார்த்துருக்கு அப்படின்றாரு. இருக்கும் நசாகாங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்க, இருக்கும் அதே பதில இருக்கும் நசாகா, இது ஒரு இருந்திருக்கலாம் ஓடு, அதே பாரம்பரியம் தான்ப்பா, உன் பிள்ளை ஒன்றே மாதிரி இல்லாட்டி ஒரு ஒட்டகம் வந்து வெள்ளையாக இருக்கிற ஒட்டகம் கருப்பு குட்டியை போடுதுல, கருப்பாக இருக்கிற ஆடு வெள்ளை ஆடை குட்டியை போடுதுல, அதுக்குரிய ஒரு கிடாயும் வெள்ளையா இருந்திருக்காது, அந்த ஆடு வெள்ளையா இருந்திருக்காது, வெள்ளை குட்டி வருதுல, இதெல்லாம் அளவுகள் கிடையாது. அல்லாஹ் வந்து வித்தியாசங்களோட தான் மனிதனை படைக்கிறான், அப்பதான் அது சரியா வரும், கண்டுபிடிக்க முடியும். விதிவிலக்காகத்தான் அச்சு மாதிரி வரும், விதிவிலக்காகத்தான் அப்பனுடைய அச்சில் இருக்கக்கூடியது வந்து ஒரு 5% கூட இருக்காது, இதே மாதிரி இருக்கக்கூடியது, என்னமாச்சு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில. அல்லது ஒருத்தன் தாயுடைய மூக்கு, தகப்பனுடைய கண்ணு, பாட்டனாருடைய காலு, இன்னொரு பாட்டின பாட்டியுடைய காதுலாம் வரும், என்னென்னமுலாம் ஒரு மிக்ஸ் பண்ணி அல்லாஹ் அப்படி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ குழந்தைகள் மீது வந்து என்னுடைய குழந்தை தான் என்று ஒருத்தன் நம்பணும், அதில் எந்த டவுட்டும் ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது. அது இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு செய்கிற முதலாவது கடமை ஏன் பிள்ளை நீ ஒத்துக்கணும், நீ தானே கல்யாணம் பண்ணியிருக்கிற, உன் முன்னாடி தானே உன் மனைவியாக இருக்கிற வரைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்றையும் நம்ம கவனிக்கணும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட என்ன ஷரீக் பின் சம்ஹா அப்படிங்கிறவரோட ஒரு தவறான தொடர்பு வச்சுருக்கிறாங்க, அதனால் வந்து நான் அவங்களை தண்டிக்கணும், தவறான தொடர்பு வச்சு விபச்சார தண்டனை இருக்குல்ல, விபச்சாரத்துக்குரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து முறையிடுறாரு.
விபச்சாரத்தை பத்தி சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி எப்படி சொல்லணும்? நான்கு சாட்சிகளோடு நிப்பாட்டணும். கண்ணால பார்த்தா கூட நீங்க சொல்லக்கூடாது. நாலு சாட்சி இல்லாம சொன்னா எண்பது சவுகரி கிடைக்கும். நேரடியாவே பாக்குறீங்க நடந்ததை. இதுல இதை வச்சு தண்டனை சிலேசப்பட்ட தண்டனை கொடுக்கல, இல்ல மரண தண்டனை கொடுக்குது இஸ்லாம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் கடுமையா இருக்கணும். இல்லைன்னா அப்பாவிகள் மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. நீங்க கண்ணால பாத்துருக்கலாம், பார்க்காம சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுல்ல, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அப்படித்தான் இஸ்லாம் கவனிக்குது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நாலு சாட்சி கொண்டு வந்திருக்கியாங்கிறாங்க. மொண்டாட்டி பத்தி அவதூறு சொல்றீங்கள, விசாரம் பண்ணிட்டாங்க, ஆளோட சம்மந்தப்படுத்துறீங்கள, அதுக்கு நாலு இருக்கா சாட்சி இருக்குதா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றீங்க நீங்க? பொண்டாட்டியோட ஒருத்தன் படுத்து கிடக்கும் போது ரோட்ல போய் நாலு பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போவானாச்சு, இது என்ன சட்டம் நீங்க சொல்றீங்க? என்ன இப்படி இப்படி என்ன? அவருக்கு அந்த மார்க்கத்தில் டவுட் வருது. அவருக்கு அவர் என்ன கேட்கிறாரு, இது என்ன நீங்க சொல்றீங்க நீங்க? அப்படி கேட்க மாட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி அப்படி இருக்கிறதுனால கேட்கறாங்க, இது என்ன நீங்க சொல்றீங்க? பொண்டாட்டியோட பார்க்கும்போது நாலு பேர் கூட்டுருவானாச்சு, வேற ஆள் பிரச்சனையா? நான் வாழ வேண்டிய பிரச்சனை இல்லை இது. இதுல வேற ஆளு விஷயம்னா நாங்க இந்த கால கண் இந்த கண்ணில் பார்த்துட்டு மூடிட்டு போயிருவேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் அவளோட வாழணும்னா எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்ல. நான் பார்த்துருக்கிறேன், நான் பழி சுமத்துறது வந்து ரெண்டு விஷயம், கணவன் சொல்லும்போது ரெண்டு விஷயம் வந்துருது. ஒன்று அவங்க குடும்ப வாழ்க்கை தொடர்வதா இல்லையா என்பது, ரெண்டாவது தான் தண்டனை கொடுக்கறது என்பது. தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டுமா இருந்தால் நீங்க நாலு சாட்சி சொல்லலாம். இப்ப என்னுடைய பொசிஷன் இப்ப என்ன, அவரோட என்ன செய்யறது இப்ப? அப்ப நீங்க நாலு சாட்சி கேட்கறீங்க அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாலு சாட்சி வச்சுக்கிறியா? திருப்பியும் சொல்றாங்க, நாலு சாட்சி இருக்குதா? இல்ல நாலு சாட்சிலாம் இல்லை, நான் தான் பார்த்தேன். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, நாலு சாட்சியில் ஒன்றும் போ அப்படிங்கிறாங்க. உடனே திருக்குறான் வசனம் இறங்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தவறுங்கிற, இது இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி திருமறை குர்ஆன் ஒரு வசனம் வருது. என்ன வருது? யார் தங்களுடைய மனைவியர் மீது இந்த மாதிரி பழி சுமத்துகிறார்களோ, வேற ஆள் மீது சுமத்துனா எண்பது கசையடி, கட்டின மனைவியின் மீது வந்து ஒருத்தன் வந்து பழி சுமத்தினான்னு சொன்னால் அதுக்கு என்ன என்று சொன்னால், ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க, கணவனையும் கூப்பிடுவாங்க, மனைவியும் கூப்பிடணும். கூப்பிட்டு நாலு சாட்சி இருக்குல்ல, நாலு சாட்சி வேணாம், நாலு முறை சத்தியம் பண்ணணும். ரெண்டு பேரும் என்ன செய்யணும், நாலு சாட்சிக்கு பதிலாக நான்கு முறை சத்தியம் செய்யணும். எப்படி சத்தியம் செய்யணும்? கணவன் சத்தியம் செய்யணும், நான் கண்ணால் பார்த்தேன், ஏன் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், தப்பாக நடத்தினதுமோ எனக்கு தெரியும், வடத்தை கட்டவை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, இது அல்லாவின் மீது ஆணை, இப்படி நாலு தடவை சொல்லணும். அதே மாதிரி அவளும் நாலு தடவை சொல்லணும். சொல்லலைன்னு சொன்னால் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். உலகத்தில் கேவலத்துக்கு பயந்துக்கிட்டு அல்லாவுடைய அச்சம் கூட பின்னுக்கு போய் கேவலத்துக்கு பயந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மறுப்பாங்க, ரெண்டு பேரும் இல்லை மாங்க ஆமான்னு அவன் இல்லை. அதே மாதிரி அவளை என்ன பண்ணணும், கிடையாது நான் அந்த மாதிரி போக கிடையாது, இவர் போய் சொல்கிறாரு, நான் உண்மை சொல்கிறேன், இது அல்லாவின் மீது ஆணை சத்தியம் அப்படின்னு சொல்லணும். நாலு தடவை சத்தியம் பண்ணிட்டு அஞ்சாவது தடவை என்ன பண்ணணும், உல் ஹாமிசத்த அன்னலானத்தல்லாஹி அலைஹா இன்கான மின சாதிகீன். அஞ்சாவது தடவை என்ன சொல்லணும்னு கேட்டா, நாலு தடவை நான் சத்தியம் சொல்லிட்டேன், நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்ல அவர் சொல்றது உண்மையாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும். அவன் கேட்கணும், ரெண்டு பேரும் கேட்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுடைய கற்பின் மீது அவள் லேசாவெல்லாம் பழி சுமத்திட்டு போயிட முடியாது, நாலு தடவை சத்தியம் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நீனே அல்லாட்ட உனக்கு லானத்து கேட்கணும், நான் சொல்வது பொய்யாக இருக்குமேயானால் இறைவா உன்னுடைய லானத்து நீ எனக்கு இறக்கு அப்படின்னு சொல்லி துவா செய்யணும். அவள் அதை செய்யணும், ரெண்டு பேரும் என்ன செய்யணும், அவன் சொல்லுவது உண்மையாக இருந்தால் என் மீது உன்னுடைய கோப பார்வை இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கணும். கேட்ட உடனே ரெண்டு பேருமே சத்தியம் பண்ணிட்டாங்க, யாரையும் தண்டிக்கவும் முடியாது. இப்ப இப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிரும். ரெண்டு பேரும் என்ன இல்லை, திருமண உறவு ரத்தாயிரம். அந்த நிமிஷத்தோட விவாகரத்து பண்றதுல அது ஒரு முறை. இப்படி பழி சுமத்திட்டாங்கன்னு சொன்னா சொன்ன நிமிஷமே இவன் கணவன் கிடையாது, அவன் மனைவி கிடையாது. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் கருவுட்டு இருந்தாரே ஆனால் அந்த குழந்தை தான் மறுக்கிறான், அந்த குழந்தை பொறுப்பேற்றுக்கிற தேவையில்லை. மறுத்துட்ட பிறகு அவன் இல்லைன்ட்டான், எனக்கு பிறகுலாம் என்ன பண்ணுறது, அவன் வாரிசு அவன்கிட்ட வாரிசு உரிமையெல்லாம் கிடைக்காது. அதுக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் சாவுற வரைக்கும் ரெண்டு பேரும் சேரக்கூடாது. முடிவு இல்லை, நாங்கள் ரெண்டுத்துக்கும் சப்பா சொல்லிட்டோம், சேர்ந்துக்கிறோம், அந்த விளையாடக்கூடாது. இந்த மாதிரி சொல்லி பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளவுதான், அதுக்கு திரும்ப ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது, சேர்ந்து வாழ முடியாது. அப்ப அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போகாத வரைக்கும் உன் பிள்ளைதான். ஒன்னு ரெண்டுல ஒண்ணுவா, டவுட் வந்துட்டு அப்புறம் என்னதுக்கு நீ ரெண்டு ஒரு முடிக்குவா? அல்லாஹ்வுடைய லானத்தை கேளு, அல்லாஹ்வுடைய சாபத்தை கேளு. அர்த்தம் இல்லாத ஒன்றுக்கு இப்படி சொன்னா எவனா சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு வரட்டும்னு சொல்லி சொல்வதாக இருந்தால் கண்ணால பார்க்காத வரைக்கும் ஒருத்தனு சொல்ல வராது. சும்மா அந்த கலரை வச்சுக்கிட்டு மூங்கு மூக்கு வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கலாம், புள்ள மேல சந்தேகப்பட மாட்டான். அவ்வளவு கெடுபடியான சட்டத்தை என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லுது. அதனால உங்க குழந்தைகள் மீது முதல்ல என்ன வரணும்,
நம்பிக்கை வரணும். குழந்தைகள் விஷயத்தில் எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும். இது ஒன்று, இது ஒரு முக்கியமான அம்சம் வச்சுக்கிறேன். என்ன அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஏதாவது பார்க்காத வரைக்கும் அல்லாட்ட குற்றவாளி ஆயிடுவோம். எல்லாம் ஒருத்தர் நம்பி தான் ஆகணும். அப்போ இல்லை, அல்லாவிட நம்ம நேரடியாக ஏதாவது அசம்பாவிதத்தை பார்க்காத வரைக்கும் எந்த ஒரு கணவன் தன்னுடைய குழந்தை தான் என்பதில் என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் கூடாது, மறுக்கக்கூடாது, நரக வாழ்க்கையாக போயிடும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ குழந்தைக்கு வந்து அவன் அப்போ தான் ஒரு அக்கறை செலுத்துவான் அதனுடைய வளர்ச்சியில், அதனுடைய எதிர்காலத்திலாம் அக்கறை செலுத்தி அதை வளர்ப்பான். இது ஒன்று. ரெண்டாவது, சின்னஞ்சிறுல இருந்து குழந்தைகள் வளர்க்குற வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் பாசம் காட்டணுங்க, அன்பு செலுத்தணும். நிறைய தகப்பன்மார்கள்ட்ட அது பழக்கம் இல்லை, தாய்மார்கள்ட்ட வேண்டா இருக்குது. அவனை தருதலையாக்குற அளவுக்கு காட்டுவாங்க அவங்க, அப்படியும் போயிடக்கூடாது. அன்புங்கிற அடுப்பில் என்ன செய்வாங்க, அவனை கெட்டு நாசமாக்குற அளவுக்கு அன்பு காட்டுவாங்க. என்ன குட்டி சவராக போனாலும் கவலை இல்லைங்கிற அளவுக்கு காட்டும், அப்படியும் காட்டக்கூடாது. எப்படி காட்டணே, அன்புங்கிறதே அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சணும், தூக்கணும். எத்தனை அப்பங்காரன் இருக்கிறான், குழந்தைய வந்து சிறுநீர் கழிச்சிருமா, தூக்க மாட்டார், மடியில் வச்சுக்கிற மாட்டார், கொண்டு வராத மூணுட்டா நான் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறது இப்போ தெரியாது, குழந்தைக்கு ஒன்று வழங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீ, அதெல்லாம் கிடையாது. குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசில் உள்ள விவரம் தெரியாத வயசுலாம் அப்படி பதியும். ஏன் நிறைய தகப்பனை தெருவில் போட்டிருக்கான்னு சும்மா போட்டிருக்கிறான், அங்கேருந்து உள்ள ட்ரைனிங்கை அவனு பார்க்கலாம். அப்படியே நம்மளை இவன் எப்படி பண்ணனா அப்படி அவன் மனசுலலாம் பதியுது. தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சணும்னு சொன்னால் அது என்னமோ ஒரு சார்ஜ் மாதிரி உள்ளத்தில் பதிஞ்சு போயிடும், அப்படியே உள்ளத்தில் பதிஞ்சிடும். வயசான காலத்து வரைக்கும் அந்த தகப்பன் மீது அவனுக்கு என்ன இருக்கும், பாசம் இருக்கும். அந்த பாசம் காட்டக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க பேரனை தூக்கி ஹசனையும் ஹுசனையும் பிடிச்சி கொஞ்சிறாங்க. அவங்க மகள்களை எப்படி செஞ்சாங்கிறது நமக்கு தெரியல, நபியாவை முந்தி உள்ளது அறிவிக்கப்படலை. நபியாவை இருக்கும் போது அவங்களை யார் போய் கவனிச்சா, நபியான பிறகு தான் அவங்க வாழ்க்கையை கவனிக்க முடியும். அவங்க ஜெயினப்பை எப்படி வளர்த்தாங்க, ருக்கையாவை எப்படி வளர்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஜெயினப்பு குழந்தையாக இருக்கும்போது அவங்க 25 வயசு, 25 வயசில் அவங்க எப்படி நடந்தாலும் அவங்க சட்டமும் இல்லை. அதில் 25 வயசில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தால் நமக்கு என்னங்கிறேன், இறைவனுடைய தூதராக ஆகுறது 40வது வயசில். 40வது வயசை தான் கவனிக்க ஆரம்பிக்குது, உலகம் அறிவிக்கப்படுது, அந்த செய்தி நமக்கு கிடைக்குது. அப்போ பேரப்பிள்ளைகளை கொஞ்சதுக்கு தான் வரலாறு கிடைக்கும். பேரப்பிள்ளைகள் தான் பிள்ளை அந்த செல்வம் வச்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரப்பிள்ளைகள் எடுத்து அப்படி கொஞ்சிறதும், முத்தம் விடுறதும், தூக்கி தோளில் வச்சுக்கிறதும், இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிராமவாசி வர்றாரு, என்ன நீங்கள் பிள்ளையை தூக்கி இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் கிட்ட எடுக்க மாட்டோமே அவர் சொல்கிறாரு, கிட்ட எடுக்க மாட்டோமே. அப்படி இந்த சில பேர் பிள்ளை தூக்கவே மாட்டாங்க, இந்த கை குழந்தைய மலை ஜலம் கழிச்சிருமா, ட்ரெஸ் அழுக்கா போயிருமா, அந்த மாதிரி நினைக்கிறவன்லாம் இருக்கிறான். பெத்து புட்டு இவன் தான் காரணமாக இருந்துட்டு இவன் அப்படிலாம் நினைக்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, அந்த மாதிரி இன்னும் புதுசு பழக்கமாக இருக்குது, நாங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டோம், எங்கள் ஊரில் இந்த பழக்கமே இல்லைங்கிறாரு. குழந்தைகளை முத்தம் விடுறது. அப்போ நபிசல்லா குழு மாற்ற வேண்டியதான். நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் நம்ம சின்ன கழிச்சா என்ன செய்யறோம், அது மாதிரி மாற்றிக்க வேண்டியான. நபிசல்லா செல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்ய மாட்டீங்களா? அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, லா யுரஹமும் அல்லா இரஹம், குழந்தைகள் மீது இந்த அன்பு செலுத்தாதவனுக்கு அல்லாவுடைய அருளை கிடைக்காதுப்பா. உனக்கு எப்படி இறைவனுடைய அருள் கிடைக்கும், இந்த பச்சில குழந்தையின் மீது உனக்கு அன்பு செலுத்த முடியலைன்னு சொன்னால் உன்னை படைச்ச இறைவன் மாமல் எப்படி செலுத்துவான்? இறைவனை பொறுத்தவரை நீ குழந்தை நிலையெல்லாம் நீ இருக்கிற அந்த அந்த அதை விட மோசமான நிலை ஒன்றும் தெரியாதவன் தான். அல்லாவோட ஒப்பிடும் பொழுது, நம்மோட ஒப்பிடும் போது குழந்தை எப்படியோ ஒன்றும் தெரியாதோ, அல்லாவோட ஒப்பிட நம்மளை அப்படி தான் இருக்கிறோம், குழந்தை மாதிரி தான் இருக்கிறோம். உன் மேல எப்படி அவன் இறக்கம் காட்டுவான், நீ ஒரு குழந்தை மேலே உனக்கு பாசம் காட்ட தெரியல, அன்பு செலுத்த தெரியலன்னா உன் மேலே எப்படி இறைவன் அன்பு செலுத்துவான்? அப்போ குழந்தைகள் மீது என்ன செய்யணும், அன்பு. எதாக இருந்தாலும் சில பேருங்க, நான் எங்கள் ஊரெலாம் பார்த்தோம்னா, சில எங்கள் தெரு கூட்டாளி பசங்களாம் இருக்காங்க, அவங்க அத்தா வர்றாருன்னு சொன்னால் ஓடி போயிடுவாங்க. அத்தாங்கிறது வில்ல மாறி, அத்தான்னா தகப்பனார். குழந்தைகள் வந்து டே அத்தா வர்றாரா, தப்புலாம் செய்ய மாட்டான், ஃபுட்பால் விளையாடுவான், அது தப்பா, அதை விளையாண்டாலும் தப்புங்கிறீங்க. இவன் அப்படிப்பட்ட அப்பேன் எதுக்கு எடுத்தாலும் வரவு கட்டையில் வச்சு நிற்கிறது, தாக்க வச்சு இப்படி வளர்த்தீங்கன்னா என்னென்னு உன் மேலே பாசம் வரும், எதுக்கு அடிக்க, எதுக்கு நீ அடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, அடிக்க அவசியமே கிடையாது. நான்லாம் இது வரைக்கும் என் பிள்ளையில் எந்த பிள்ளையும் அடித்தது கிடையாது, இவ்வளோ காலம் ஆச்சு, ஒரு கையை தொட்டு எந்த கோபத்திலும் அடித்தது கிடையாது. அடிக்க என்ன பிள்ளைகளுக்கு அடிக்கணும், எந்த அறிவாளியாக அடிப்பானா, குழந்தைய எதுக்கு அடிக்கணும், குழந்தை அடிக்கவே கூடாது. அப்போ நபிசல்லா அலைஹி வஸல்லம் எந்த குழந்தை அடித்தது கிடையாது, நபிசல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் அடித்ததே கிடையாது. அப்போ குழந்தைகளை பற்றி என்ன இன்னைக்கு உண்டாக்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்பனா பயங்கரமானவன், இல்லை கிட்ட நெருங்கக்கூடாது. அதாவது எத்தனை வீடுகள்லங்க வேணுங்கிற ஒரு ட்ரெஸ் சட்டை வாங்கி கேட்கறதுக்கு அம்மாட்ட தான் கேட்பான், அப்பன்ட்ட கேட்க மாட்டான். ஏன் அப்பன்ட்ட கேட்குற அளவுக்கு ஏன் நீ பாசம் செலுத்தலை, நீ பாசம் செலுத்தாமல் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவேன், நீ ஒரு பெரிய தரஜா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படி ஒதுங்கி போயிட்டோம்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், இவனுக்கு நமக்கு என்ன இருக்குது, இவன் நமக்கு தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசான காலத்தில் வெளியே போய் படுத்துக்க பிளாட் படுத்து அதை சொல்லத்தானே செய்வான்.
அப்ப நிறைய பிள்ளைங்க இப்படி நடக்கு தப்பு அவங்க எப்படி செஞ்சாலும் நம்ம கடமை தவற கூடாது ஆனா நம்முடைய பிள்ளைங்களை அப்படி வளத்தற கூடாது அன்பு செலுத்தணும் அது ஒன்னு தப்புலாம் கிடையாது அன்பு பாசம் செலுத்தணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு பேத்தி உமாமா உமாமான்னா ஹசன் ஹுசைன் வந்து ஃபாத்திமாவுடைய பிள்ளைங்க உமாமாங்கிறது மூத்த மகளுடைய பிள்ளை ஜைனபுடைய பிள்ளை அபுல்லாசுடைய பிள்ளை அபுல்லாசு ஜெயினபோயை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க மூத்த மக வீட்டு பிள்ளை உமாமா இந்த உமாமாங்கிற பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்னு கேட்டா தொழுதுட்டு இருப்பாங்களே சஜிதா செய்வாங்கல்ல வந்து உட்காந்துக்கிற தோல்ல சஜிதா செய்யும் பொழுது ஓடி வந்து சஜிதா செய்யல தோல்ல உட்காந்துக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த யாராவது தூக்குற வரைக்கும் சஜிதாவை நீட்டுவாங்க விழுந்துடக்கூடாதான் இந்த குழந்தை விழுந்துடக்கூடாதுங்கிற காலையார் உட்காந்து சின்ன பிள்ளை விவரம் தெரியுற பிள்ளை இல்லை இந்த தட்டு தட்டு மாதிரி நடக்கும்லங்க அந்த மாதிரி டைப்ல உள்ள பிள்ளைங்க அந்த வயசுல இருக்கும் ஏறி வந்து உட்காந்துக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைச்செல்லாம் விட மாட்டாங்க அவங்க வாட்டு தஸ்பீஹ் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ யாராவது வீட்டில் உள்ளவங்க வந்து தூக்குற வரைக்கும் சஜிதாவை நீட்டுவாங்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ இந்த குழந்தைகள் மீது இப்படி பாசம் செலுத்தணும் அது ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வேணுன்னு செய்கிறது இல்லை குழந்தைகள் வந்து வேணுன்னு செய்கிறது இல்லை அப்போ இந்த குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் செலுத்தக்கூடியது வந்து இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க குழந்தை கையில் ஒரு ஜாமான் எடுத்து கீழே விட்டு உடைச்சிருங்க நீங்களே போட்டாலும் உடையதான செய்யும் இதுக்கு எவனா குழந்தை அடிப்பானா அடிக்கக்கூடிய பொம்பளை இருக்கிறான் அடிக்கக்கூடிய ஆம்பளை இருக்கிறான் குழந்தை ஒரு பொருளை கீழே போட்டுட்டா ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டுருச்சு நீ ஓன் தப்பு நீ கையில் எடுக்கிற மாதிரி வைக்கக்கூடாது கண்ணாடி பாத்திரத்தை கீழே போடுதுன்னா அது எப்படி கையாளணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு போடுதா அது என்னண்டு அதுக்கு தெரியாது அது கண்ணாடி பாத்திரம் ஒன்று தான் கருங்கல்னு ஒன்று தான் அதுக்கு வந்து எந்த வித்தியாசமும் அதுக்கு தெரியாது அப்போ நீ கையில் எடுக்கிற மாதிரி வச்சு போடுறது கண்ணாடி கிளாஸ் எடுத்து உடச்சி போடும் பேனா உடச்சி போடும் அப்போ போகிற கண்ணாடி தூக்கி உடச்சிட்டு போயிடும் உடச்சிட்டு போகுதுன்னா அது கடிக்கிறதா இதுக்கெல்லாம் போட்டு சாத்தக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் போட்டு அடிக்கக்கூடிய தந்தைமார்கள் இருக்காங்க குழந்தைகள் மீது அன்பு இப்படிலாம் செலுத்த இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் அருள் கிடைக்காது இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அல்லாட்ட அருள் எதிர்பார்க்கறது ஏண்டா நீ எவ்வளோ தப்பு பண்ணுற உன்னை அவன் நிச்சிருக்கான இது வரைக்கும் அப்படி யோசிச்சு பார்க்கணும் குழந்தைகள் பண்ணுற தப்பு அடிக்கிறவன் நம்ம எவ்வளோ ஒரு தப்பு ரெண்டு தப்பாக பண்ணுறிய நீங்கள் அல்லாஹ்வுடையக்கு எத்தனை தப்பு பண்ணுறீங்க அல்லாஹ் சொன்னபடி நேர்மையாக நடக்கிறீங்களா பொய்யே சொன்னது இல்லையா நீங்கள் பொய் சொன்னதுக்காக தூக்கி போட்டு மிதிச்சாண்டா தாங்கவில்லை நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு மிதிச்சாண்டா ஒரு நாளைக்கு 1000 செய்கிறவங்க தப்பு அல்லாஹ்வுடைய கட்டளை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு 1000 தப்பு செய்கிறோம் அந்த ரஹ்மான் எந்த தப்புக்கும் மிதிக்கலை பொய் சொல்கிறோம் பித்தலாட்டம் பண்ணுறோம் புறம் பேசுகிறோம் அர்த்தனை அடிக்கிறோம் கிண்டல் பண்ணுறோம் தமாசு பண்ணுறோம் சோறு கொடுக்க மாட்டேங்கிறோம் தர்மம் போட மாட்டேங்கிறோம் பிச்சைக்காரனை விரட்டி விடுறோம் இப்படின்னு எவ்வளோ என்ன வேண்டாலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம ஒரு நாளைக்கு செய்கிற 24 மணி நேரம் நிகழ்ச்சி நீங்கள் எழுதி பாருங்க கணக்கு வழக்கு இல்லாமல் எங்கேயோ போயிடும் அவ்வளோ தப்பு பண்ணுறோம் அவன் வந்து அதுக்காக உனக்கு சோறு தரான் பட்னி போடுறானா பட்னி போடுறானா காவிற்கு போட்டானா அடே காவிற்கு ரபுல் ஆலமீன் சோறு கொடுக்குறான் பெத்த பிள்ளைக்கு சோறு கொடுக்க தண்டிக்கிறானான் உனக்கு சோறு கிடையாது இன்னைக்கு தாயும் தகப்பனுங்க உனக்கு சோறு கிடையாது ஏன்டா ஒரு அன்பா சொன்னா விளங்காது அவனுக்கு இந்த குழந்தைக்கு செய்ய கேட்க மாட்டானா சிரிச்சுக்கிட்டு சொன்னால் கேட்க மாட்டானா புரிய வச்சா கேட்க மாட்டானா புரிய வைக்கணுங்க குழந்தை வளர்க்குற மெத்தட் என்னன்னு கேட்டால் குழந்தைக்கு புரிய வைக்கணும் இப்பெல்லாம் செய்யக்கூடாது நல்லது இல்லை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டு உங்க நிறைய போடுங்க நிறைய போடுங்க ரொம்ப டிமாண்ட் இருக்காமா ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறான் அப்போ அழகாக நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் எப்போ நீங்கள் மிதிச்சு மிதிச்சு பண்ணுறீங்களோ மனிதனுடைய சுபாவம் இருக்குது அன்னாசு ஹரிசுன் ஃபீமா முனியா அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவான் மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா தடுத்தா மீறுவான் இதான் தடுக்கலாம் எடுத்துக்கிடுவான் தடை செய்ததில் ஆசைப்படுவது மனிதனுடைய ஒரு சுபாவம் நீ எப்போ திமுரு மிதிச்சு சொல்றியோ அவன் என்ன செய்வான் உனக்கு தெரியாமல் செய்கிறேன் தெரிஞ்சா தான் நீ மிதிப்ப உனக்கு தெரியாமல் நான் தப்புட்டு வரேன் என்ன செய்வேன்னு கேட்பான் அப்படி சவால் விட்டுட்டு போய் கேடுகிட்டு போயிடுவான் அழகாக கூப்பிட்டு தம்பிப்பெல்லாம் செய்யக்கூடாதுமா இது நல்லது இல்லை இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் உண்ணணும் இப்படி தான் பருகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் பெத்த பிள்ளையை விடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளை உம்மு ஸலமா இருக்கிறாங்கல்ல உம்மு ஸலமாங்கிறவங்க குழந்தையோடு தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உம்மு ஸலமாங்கிறவங்களுக்கு கணவர் அபு ஸலமா அபு ஸலமா இறந்து போயிடுறாரு அவங்க விதவையாக இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும் பொழுது உம்மு ஸலமாவுக்கு ஒரு குழந்தை உமருங்கிற பேரில் அவர் ஒரு குழந்தை இருக்கிறாங்க அந்த குழந்தையும் ரசூலுல்லாஹ் வீட்டு வீட்டில் தான் வளருது அதுக்கு ரசூலுல்லாஹ் தான் கார்டியன் ரசூலுல்லாஹ் தான் உணவு போடுறாங்க தனக்கு பிறந்த குழந்தை இல்லை தன் மனைவியின் குழந்தை மனைவியின் குழந்தைய கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க சோறு திங்கும் போது சாப்பிட உட்கார வச்சுக்கிடுவாங்க சொல்லி கொடுக்குற மெத்தடை பாருங்க ஓங்கி ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சஹிஹுல் புகாரில் இருக்குது ஹதீஸ் அந்த குழந்தை என்ன செய்யும்
அது சாப்பிட தெரியாது. இங்க இருந்து அங்க எடுக்கும், அது எடுக்கும், அது பார்த்தா அது நல்லா தெரியும். தட்டில் உள்ளது சாப்பிடாதுங்க, அது அங்கே உள்ளது எடுக்கும், இங்கே உள்ளது எடுக்கும், பரட்டும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். இது குழந்தையுடைய தன்மை. அது மாதிரி இவர் செய்கிறார். சின்ன பிள்ளையாக இருக்கும் அவருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு அவர் பிற்காலத்தை அறிவிக்கிறார். நான் சிறுவனாக குழந்தையாக இருக்கும் பொழுது என் கையை போட்டு என்ன செய்வேன், உணவு தட்டிலாம் எல்லா தட்டிலையும் போட்டு குழப்புவேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, யா குலாம், குழந்தையே சம்மில்லா, சாப்பிடும்போது முதல்ல பிஸ்மில்லா சொல்லிக்க. எப்படி அப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, சொல்லும்போது சாப்பிடக்கூடாது, பிஸ்மில்லா வலா பரகத்தில்லான்னு சொல்லணும், அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடணும். ஓ குல் மிம்மா எலிக்க, நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அதான் சாப்பிடணும். இப்படி சொல்றது கூட இப்படியே சொல்லணும். இப்படி செய்ய கூடாதுமா, நம்ம போயிட்டு இருந்தீங்க பார்க்குறவங்க அசிங்கமாக நினைப்பாங்க, விகாரமாக இருப்பாங்க, ரொம்ப பேராசன் நினைப்பாங்க, நமக்கு அசிங்கம் பார்க்குறவங்க நம்ம கேலி செய்வாங்க. இப்படி சொல்லி பாருங்க, செய்ய மாட்டோம். அப்படியே பதியும். பசுமரத்து ஆணிங்கிறாங்கல்ல, இதான பசுமை, பசுமையான மரத்தில் ஆணி அடிச்சு என்ன மரம் புடுங்க இயலாது. காஞ்சி போன மரத்தில் இருந்தால் பிடுங்கி பிடலாம். பச்சை மரத்தில் அடித்து ஆணி அடிச்சு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அப்படி அற்புதமாக பதிஞ்சு போயிடும். அது துரு வேற பிடிச்சி நல்லா இதாக ஈரமாக இருக்கிறதுனால கடுமையாக பிடிச்சி உடச்சு தான் எடுக்க முடியும். ஆணி உள்ளே போனது போனது தான். அப்போ இந்த குழந்தை பருவம் அது மாதிரி பசு மரம் தான், அதில் அடிக்கிற ஆணி மாதிரி என்ன செய்யும், நச்சுன்னு பதிகிறதா இருந்தால் இப்படி அரைஞ்சி சொல்லக்கூடாது, அறிவுரையாக சொல்லணும். அப்போ அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா குலாம் சம்மில்லா, சிறுவனே நீ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லு, உன் குல் மிம்மா எலிக்க, பக்கத்தில் உள்ளதை வந்து நீ சாப்பிடு, அங்கிட்டு உள்ள எடுக்காத. இந்த மாதிரி ஏன் நம்ம அறிவுரை சொல்ல மாட்டேங்கிறோம்? குழந்தைகளை வந்து அறிவுரை சொல்லி அன்பு செலுத்துறதுங்கிற வழக்கமே எடுபட்டு போச்சு. முஸ்லீம் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மோசம். வேற வேற சமுதாயத்தில் உள்ள அதையும் கிடையாதுங்க. பிள்ளைகளை இந்த திட்டுற வார்த்தை கூட இருக்க, நாகப்பிடிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கான், அவரோ பெருசாக போய் நினச்சி பார்த்தாண்டு வைங்க, விருப்பு தான் வரும். தாய் இருந்த மேலே நீ உருப்படுவியா, நாசமாக போயிடுவேன், உதவாமல் போயிடுவேன், அந்த கடைக்கும் உதவ மாட்டேன், இந்த கடைக்கும் உதவ மாட்டேன், கஞ்சா கடைக்கும் ஆக மாட்டேன், கல் கடைக்கும் ஆக மாட்டேன், ஒன்றுக்கு ஆகாம போடா. இது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் தாலி அறுப்பா, தாய் மகளை பெத்த தாய் மகளை தாலிங்கிற சிலாத்தில் இல்லை, அது தாலி அறுப்பாக்கு என்ன அர்த்தம், கல்யாணம் பண்ணி விதவையா போட்டு அர்த்தம் தானே, அந்த அர்த்தம் சொல்றாங்க. தாலி எப்ப அறுக்கிறதுங்க, தாலி எப்பங்க ஒரு அறுப்பா, புருஷன் செத்தா தான். நீ கல்யாணம் பண்ணி விதவையா போய் வீட்டுல வந்து உட்காந்துருன்னு சொல்றான், அவளை அறியாமலேயே தாலி அறுப்பான்னு அர்த்தம். தாலி அறுப்பாங்கிற நாசமா போங்கிற, நாசமா போயிட்டான்னு வைங்க, உட்காந்து அழுகுறது, நாசம் போயிட்டானே, நாசம் போயிட்டானே. நீ தானே சொன்ன ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பழிச்சிருந்து போவதானே, இது வத்துவா தானே, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பழிச்சிருச்சுன்னா ஏத்துக்கிட்டான்டா. நீ சொல்றது தாய் வந்து தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யறது, தந்தை பிள்ளைகளுக்கு செய்யற துவா வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்க தகுதியானதுங்க. அவங்க நொந்து போய் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நாசமா போயிடும், உருப்படவே போக மாட்டான்றவங்களே, அதனால உருப்படாத எத்தனை குழந்தைகள் இருக்கு தெரியுமா, இந்த தாயுடைய சாபத்தினால, தகப்பனுடைய பத்துவானால. அப்ப வார்த்தைகள் அளந்து பேசணும், சும்மா நம்ம பிள்ளை அன்புதான் செலுத்தணும். நீ உருப்படாம போன ஏன் அப்படி செய்றீங்க, அல்ல இவன் உருப்படுற மாதிரி ஆக்கு, நீ உருப்படாம போன சொல்ல சொல்ல உன்னை போட்டு மிதிப்பான், உருப்படா போறான், மிதிக்கிறதுனா உருப்படாமல் போகிறது. நீ எப்போ உருப்படாமல் போன்னு சொல்றியோ அவன் என்ன செய்கிறான், போட்டு உடனே மிதிப்பான், மறுபடியும் உருப்படாமல் போவேன், இன்னும் ரெண்டு பேர் கூட மிதிப்பான், அப்போ தானே உருப்படாமல் போவான். உருப்படாமல் போகிற வேலையை கரெக்டாக செய்கிறான். நீ உருப்படு, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுங்க, மிதிக்க மாட்டான். அந்த துவா எல்லாம் ஏற்றுக்குருவான், நல்லா இருக்க வச்சுருவான். நம்ம தான் அதை கேட்டோம் போட்டு மிதிக்க சொல்லி, நீ தான் கேட்ட நாசமாக போன, நாசமாக போகிற ஒருத்தர் அதான் ரோட்டில் போட்டிருக்கான், எதுக்கு வாசலில் போட்டிருக்கிறான், நீ தானே கேட்ட நாசமாக போண்டு, நாசமாக போகிறதுக்குள்ள வரையே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறான். நம்ம தானே துவா செஞ்சோம், ஏன் அவன் நல்லா இருக்கும் அந்த வாசிக்கல, நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் அவங்க ஏன் ஆசைப்படல. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் செய்யணும், அன்பு செலுத்தணும், பாசம் செலுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அந்த வளர்ப்பு குழந்தை மாதிரி உள்ளதா இருந்தாலும் சரி, அவங்க குழந்தையா இருந்தாலும் சரி, அப்படி அன்பு அப்படி கொட்டுவாங்க. குழந்தை அனசுடைய ஒரு தம்பி, அனசு ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஊழியர் அவரு, அவருக்கு தம்பி, அவர் அபு உமைர் அவருடைய பேரு. அவர் தம்பி வந்து ஒரு ஒரு பறவையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பார், ஒரு பறவை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறார். நல்ல முறையில் அவர் வேலை தப்பு கிடையாது, அது ஒழுங்கான முறையில் உணவு உணவு கொடுத்து கிளியை அதெல்லாம் வளர்க்குறது வந்து மார்க்க தப்பு கிடையாது, ஒழுங்காக வச்சுருக்கிறது தப்பு கிடையாது, சித்திரவதை பண்ணக்கூடாது. அது விளையாண்டுட்டு இருக்கிறார், அது செத்து போச்சு அந்த பறவை, செத்து போனோம். அப்படி சோகத்தில் உட்காந்துருக்காங்க, சின்ன சின்ன பையன், ஒரு 8 வயசு 6 7 வயசு இருக்கு சின்ன பையன். அப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அவர் கூப்பிட்டு அபூமையர், என்ன இந்த பறவை என்ன ஆச்சுப்பா, எங்கே காண வெறுமனை உட்காந்துருக்கு, எங்கே ஆச்சு, இப்படி போய் விசாரிக்கிறாங்க. குழந்தை தெருவில் போகும்போது இந்த குழந்தைகிட்ட போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன, இதுதான் பாசம். அப்போ யார் வீட்டு குழந்தை மேலே இப்படி பாசம் செலுத்துற நபிசல்லா ஆலோசனை செஞ்சுருக்காங்க, அவங்க பேர பிள்ளைகள் மீது செலுத்திருக்காங்கன்னா, நம்மளை என்ன செய்யணும், குழந்தைகள் மீது அன்பு அள்ளி இறக்கிங்க, தருதலையாக போக மாட்டாங்க. நீ இன்னைக்கு தப்பு, அன்பு அன்பை காட்டி நல்ல அறிவுரையை சொல்லணும்,
அன்புங்கிற என்னது? அன்பு காட்டுவது என்பது அறிவுரை சொல்வதற்கு அன்பை காட்டணும். அவன் வந்து ஒரு பொம்பளை காய பிடிச்சிட்டு வருவான், அப்ப அவங்களும் அப்படிதான் இருப்பான், ஆம்பளை அப்படிதான் இருப்பான். இதெல்லாம் அன்பு வழங்குதா? அவனை கூப்பிட்டு இப்பெல்லாம் இருக்கக்கூடாது மாதிரி பெரிய பாவம் எல்லாம் வந்து பண்ணுவான். ஒரு பையனை மண்டையை குடிச்சிட்டு இருப்பான், உங்க உள்ள சும்மா இருந்தா அடிச்சு போனோம், அவன் பண்ணாம ஏதாவது செஞ்சிருப்பானே அப்படிங்க கூடாது. கூப்பிட்டு அறிவுரை சொல்லணும். இதுக்கு பேர் அன்பு இல்லை, இது நாசமாக்குறது. அன்புங்கிறது என்ன? அழகான முறையில் கூப்பிட்டு வச்சு அந்த செயல் தப்புங்கிறத உணர்த்தி இப்படிலாம் செய்யலாமா, ஒருத்த மண்டை உடஞ்சிருச்சு செத்து போயிட்டு என்ன பண்ணுறது, பெரியதப்பா அது நல்லா இருக்குமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய பயத்தையும் சொல்லி அந்த மாதிரியாக வளர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி தீனுடைய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் ஒரு 7 வயசு வரைக்கும் விட்டுறணும். 7 வயசு வரைக்கும் போட்டு திணிக்கக்கூடாது. 3 வயசு பிள்ளைக்கு நோம்புக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கக்கூடாது. என்னங்க 7 வயசு வரைக்கும் விட்டுற வேண்டியதான், அதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போய் விட்டுற வேண்டியதான். 7 வயசு ஆகும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள்லாம் இபாதத் விஷயங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க. முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபனாவு சப்ஐ ஸனீன், உங்களுடைய குழந்தைகள் 7 வயசு அடையும் பொழுது தொழுகையை பற்றி நீங்கள் ஏவுங்கள், ஏவத்தான் செய்யணும். ஒலரிபூகம் அலைஹா வஹும் அபனாவு அஷ்ரு ஸனீன், 10 வயசு ஆகும் பொழுது அடித்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அடிக்கிறேன்னு சும்மா லேசன் தட்டுறது தான், அடிக்கிறேன் என்ன பிச்சு எடுக்கிறதா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தையும் பெண் குழந்தையுமா இருந்தால் தனித்தனியாக 10 வயசுக்கு பிறகு சேர்த்து படுக்கப்படக்கூடாது. அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, 10 வயசு ஆச்சுன்னு சொன்னால் படுக்கையை தனியாக்கி விடுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வளர்க்குறது இல்லை, ஒன்றாக போட்டு விட்டுறாங்க பல குடும்பங்களில். அப்படி செய்யக்கூடாது. குழந்தைகளை படுக்க வைக்கும் பொழுது 10 வயசு வரைக்கும் தான் அப்படி இருக்கணும். 10 வயசு ஆயிடுச்சுன்னா யாருக்கானாலும் சரி தனியாக்கணும், அந்த குழந்தைகளை போடக்கூடாது. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்க்கக்கூடிய ஒரு மெத்தடை சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம கவனிக்கணும், இந்த குழந்தைகள்கிட்ட வளர்க்குறதில் அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு இருக்குது. எப்போதுமே நான் எல்லா மனுஷன்ட்டையும் உள்ள தப்பு, அந்த தப்பு தான் பெற்றோர்களை வந்து வெறுக்கிறது காரணம்னு நான் சொல்லுவேன். என்ன தப்புன்னு கேட்டால், தவறு செஞ்சவனே அவன் தவறை சுட்டி காட்டி சொன்னால் யாருக்கும் கோபம் வராது, கம்பேர் பண்ணி சொன்னால் கோபம் வந்துடும். ஏண்டா நீலாம் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பாரு அங்கே வர்றேன் அப்படிங்கக்கூடாது. நீ செய்யாதன்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய உறுத்தல் இருக்காது. அடுத்த வீட்டு பிள்ளையை சுட்டி காட்டி ஒரு வீட்டு பிள்ளையிலேயே ஒருத்தனை ஒருத்தனை பிட்டுப்பாடு, இந்த அவனு தானே இருக்கிறான், ஏண்டா நீ தாண்டா இருக்கான்னு சொன்னீங்களேன், இவனுக்கு என்ன செய்ய, அவன் மேலேயும் வெறுப்போரும் உன் மேலேயும் வெறுப்போரும், இது என்ன அவனு அண்ணன் தம்பிக்குள்ளே வெறுத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி கம்பேர் பண்ணி சொல்லி சொல்லும் போது அவனை வில்லன் ஆக்கிடும். இவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் அவனை காட்டி காட்டி சொல்கிறாங்க, இவனாலே நமக்கு இணைஞ்சலாக இருக்கு அப்படின்னு நினைப்பானே இல்லையா. நீ இதை செய்யாத, நீ அதை செய்யுன்னு அறிவுரை சொல்லணுமே தவிர, அவனை பத்தியா இவனை பத்தியா எங்கள் வீட்டில எங்கள் ஊர்லாம் என்ன செய்வாங்கன்னா அவன் மூத்திரத்தை வாங்கி குடி, அறிவுரை சொல்ற மெத்தடுக்கு இப்போ வரைக்கும் இருக்குதா? இது அறிவுரையா? அப்ப அவனுக்கு என்ன, அவனுக்கு அதாவது நம்ம நினைக்கிற சாதாரணம் உண்டு, அந்த பிஞ்சு உள்ளத்துல எப்படி பதியும் தெரியுமா? இந்த மாதிரி மூத்தத்து வாங்கி குடிங்க சொல்ற பாருங்க, இவனால தானே, அதனாலதான் அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாவுறான் பெருசா போய். சின்ன வயசுலயே இவனுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, இந்தனால நமக்கு திட்டு கிடைக்குது, இவனால நமக்கு எல்லாம் கிடைக்குது, அவனை எதிரி ஆக்கிடுவான். இந்த அண்ணன் தம்பி பாசமே அண்ணனோட தம்பி ஒப்பிடுறது, தம்பியோட அண்ணன் ஒப்பிடுறது, நீ தானே புள்ளன் இருக்கு அவனு தானே இருக்கிறான், அவனே பாடுறா மரத்தில் ஒருத்தன் கூட வாங்க ஒருத்தன் குறைய வாங்க, அதுக்கு என்ன செய்யறது, எல்லாம் பல மாதிரி படிச்சிருக்கிறான், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது உலகத்தில், ஒருத்தன் வாங்குற மார்க் எல்லாரும் வாங்குறான், தான் எவன் ஏன் ஃபெயில் ஆகுறான், இப்போ எல்லாம் பாஸ் ஆகிட வேண்டியதானே, அப்படி ஆக முடியாது. ஒருத்தன் கூட தான் வாங்குவான், ஒருத்தன் குறையத்தான் வாங்குவான், ஒருத்தனுக்கு சிந்திக்கிறது ஆற்றல் கூட இருக்கும், ஒருத்தனுக்கு யாவ சக்தி கூட இருக்கும், ஒருத்தன் உடல் உழைப்பு கூட இருக்கும், ஒருத்தன் நல்லா மார்க் வாங்குவான் சுயநலவாதியாக இருப்பான், ஒருத்தன் மார்க்லாம் வாங்க மாட்டான் தாய் இருந்தால் அப்படி உருகுவான், சம்பாதிக்கிறக்கணும் அப்படி கொண்டாந்து கொடுப்பான், நிறைய மார்க் வாங்குறான் அப்படி அவனை வச்சுக்கிடுவான். இப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒன்று தானே மார்க்கு தானே அளவுகோல், ஒருத்தன் நல்லவங்கிறதுக்கு திறமைக்கு மார்க் மட்டும்தானே அளவுகோல். இந்த மார்க்கை தற்கொலை பண்ணிட்டு போயிடறான், நீ வழக்கம் சரியில்லாதவங்கள இந்த மாதிரி கம்பேர் பண்ணி திட்டுலாம் தற்கொலை நடக்கிறதுனா அவன் ஏன்டா வாங்கலைன்னா அவன் தூக்கு பிடிச்சிட்டு போயிடுவான், அவனுக்கு என்ன தெரியும். அப்போ அந்த குழந்தைகளை வந்து கம்பேர் பண்ணிலாம் அவன் செய்யக்கூடாது. நீங்கள் குழந்தை செஞ்ச தப்பு அந்த தப்பை சொல்லுங்கள், கம்மி இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கியிருக்கலாமே, அடுத்த ரூபா என்ன செய்யணும், நீ 1 ரூபா கூட வந்துடணும், 25வது ரங்க வாங்கியிருக்கான்னு வைங்களேன், அடுத்து நீ 24வது வாங்கு, ஒரேடி ஒன்றுக்கு வேண்டாம் அவன் பயந்துருவான் தாங்க மாட்டான், அவனுக்கு தான் 24வா 20 வாங்கு, 20 முயற்சி பண்ணு, அப்படித்தான் அப்படிதான் பரவாயில்ல, இப்படிதான் வந்துடும், கொஞ்சமாக தான் முன்னேறணும், இப்படி தான் நம்ம பண்ணணுமே தவிர அவனை போட்டு கரைச்சி கொண்டா செத்து போயிடுவான். குழந்தை அப்படி தான் இருப்பான், அந்த மாதிரி தான் சூழ்நிலை. ஏன்னா அப்படி தான் டிவி சினிமாவில் காட்டுறான், அப்படி தான் டிவியில் காட்டுறான், அப்படி தான் பேப்பரில் போடுறான், இப்போ பரீட்சைகள் தோல்வி மாணவி தற்கொலைன்னு போடுறான். அப்போ இந்த படிக்கிறவனுக்கு என்ன செய்யும், இது ஒரு வழி இருக்குதோ அப்படி பதிகிற காலமாக போச்சு, இது அந்த காலத்தில் செஞ்சால் உலகத்துக்கு தெரியாது, இப்போ பேப்பரில் போட்டு விட்டுறானே, ஓ பரீட்சைகள் தோல்வி அடைஞ்சா வீட்டில் திட்டுவாங்கன்னா செத்துருன்னு இருக்குது, இதுதான் வழிமுறை. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சும்மா தாறுமாறான வார்த்தைகளை சொல்லி நம்ம பிள்ளையை நம்மளே சாவடிச்சிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், அறிவுரைகளை வச்சுக்கிறணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை வளர்ப்பில் இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லி வித்தியாசம் காட்டுறான் பாருங்க, வளர்க்குறதுலையே பொம்பளை பிள்ளைன்னா என்ன, அதுக்காக என்ன அல்லாதறது ஏற்றுக்கிற வேண்டியதானுங்க,
ஆம்பளை பிள்ளைன்னா அவளுக்கு அவளுக்கு பிரியனமோ பிரிய திரமையே மாறி இந்த பொம்பளை பிள்ளையிலாவது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கடைசி காலத்தில் உதவும். இந்த ஆம்பளை பிள்ளைக்கு என்னமா இந்த சமூகம் பிள்ளை செய்ய முடியுமா? ஒரு ஆம்பளையால் தாய் தந்தைக்கு என்னமாவது செய்ய முடியுமாங்க? செய்ய முடியாது. அவன் விரும்பினா கூட காசு தான் கொடுக்க முடியும். அவன் பொண்டாட்டிட்டு தான் ஒப்படைச்சிட்டு போகணும் இந்த தாயும் தந்தையும். அவள் யாரோ ஒருத்தி தான். உன் தாய் தந்தை அவள் எப்படி அக்கறையாக கவனிப்பா? எந்த வீட்டில் கவனிப்பா? நீ இருக்குமோனே ஈகின்றுருவா. நீ போனோன்னு போட்டு சட்டியில் ஊற்றி கஞ்சியை கொடுப்பா. இதுதான் சோறு தின்னு அப்படிம்பா. பொசிஷன் அங்கேயில் இருக்குது. நீ 24 வீட்டில் கண்காணிச்சிட்டு இருக்க முடியுமா? அப்போ ஒரு பெண் குழந்தை தான் தகப்பனுக்காக வேண்டி நீ ஒரு வீட்டில் இப்போ பார்க்கலாமே. உங்கள் வீட்டில் உங்களை வீடு எடுத்துக்கிறீங்களேன், உங்கள் வகையில் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ வீட்டில் கவனிக்கிற கவனிப்பு எப்படி இருக்குது? உங்கள் ஓய்வு வகையில் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வைங்க, அப்போ எப்படி கவனிப்பு இருக்குது? அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ மூஞ்சி எப்படி இருக்கும்? அந்த மலர்ச்சி அந்த இதையும் பார்க்கணுமே. உங்கள் வகையில் வந்துச்சுன்னு வைங்களேன், இப்படி தொங்கி போயிடும். மூஞ்சி தொங்கியே போயிடும். அவங்க அக்கா தங்கச்சி அப்படி வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படி அந்த சிரிப்பையும் அதையும் பார்க்கணுமே. இது மனசோட இயல்பு. இது இயல்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆம்பளை பொம்பளைங்கிற மாதிரி எல்லாம் வந்து வித்தியாசம் காட்டக்கூடாது. பெருமானார் சல்லா சொல்றாங்க, அல்பின்து பறக்கா, பெண் குழந்தைங்கிற பறக்கத்து. நீ நான் வெறுக்கிறனே, பெண் குழந்தையை அல்லாஹ் தருவது வந்து மறைமுகமாக பேரருளை தருவதற்கு தர்றான். பெண் குழந்தை பெறுவது வந்து ஒரு காலத்தில் தருத்திரமா நினைச்சான். அந்த சமுதாயத்தை ஒழிச்சு கட்டு தான் ரசூல் சல்லா சொல்லம் வந்தாங்க. உசுரோடவே புதைச்சான். இப்படி வெறுப்ப ரசூல்லா காலத்து மாதிரி மாறி போச்சுங்க. இப்ப ரசூல்லா காலத்தில் இப்படி தான் நடந்துச்சு. பெண் குழந்தை பிறந்த இதா புஷிராகதுகும் பில்லூன் சால் வல்ல வஜுஹு முஸ்வத்தா. பெண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டுச்சுன்னு சொன்னா மூஞ்சிலாம் கருத்து போயிடுதுங்கிறான். எனக்கா பொம்புல அப்படிங்கிறான். எத்தவாரா மினல் கௌமி, சமுதாயத்திலும் தலைமறைவாக ஆகிவிடுகிறான். எதற்காக ஆகிவிடுகிறான்? மின் சூயிமா புஷிரபிஹி, அவனுக்கு வந்து கிடைச்ச அந்த கெட்ட செய்தியை கேட்டு. இது ஒரு கெட்ட செய்தி தானே அவனுக்கு. ஆ தலைமறைவாகிடுறானா? என்னென்ன தலைமறைவாகிறான்னு கேட்டால் இது எப்படி புதைச்சிடுறதா அல்லது இழுவை சுமந்துக்கிட்டு நடமாடுவதா என்று தலைமறைவாகி விடுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்து சமூகத்தில் கல்யாணம் வந்து வரதட்சணை இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படி வருது. அதெல்லாம் கவலையப்படாதீங்க. வரதட்சணை கொடுக்க மாட்டேன், நான் வாங்கவும் மாட்டேன். நீ தீர்மானம், பெண் குழந்தை பிறந்த உடனே முடிவு செய்யுங்க. வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளைய கூட நல்லா தருவான். அதுலேருந்து நீங்கள் நல்லா நம்பிக்கை வைங்க. நீங்கள் வாங்கலைன்னா அந்த வழி எல்லாம் லேசாக்கி வைப்பான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இத்தனை நம்ம இப்போ நாங்கள்லாம் வாங்கவே இல்லை வரதட்சணை. அந்த காலத்திலே வாங்கலை, எங்கள் குடும்பத்தில் வாங்க மாட்டோம். அவங்கதான் வரதட்சணைன்னு அந்த காலத்தில் எதிர்த்து ஒரு புரட்சி பண்ணணும். எங்கள் குடும்பத்தில் நடக்கிற கல்யாணம் ஒரு பொம்பளையெல்லாம் வரதட்சணை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வாங்காததுனால எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பூரா வரதட்சணை இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி தான் எல்லாம் என்ன செய்கிறான்? அந்த மாதிரி நம்ம கூட பிறந்த தங்கச்சி இல்லாட்டா கூட அது மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்கள்லாம் அப்படி வரதட்சணை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாங்க மாட்டோம். நீங்கள் வரதட்சணை கொடுக்கணுங்கிறக்கா இதை நினச்சிக்கிட்டு இதை வைக்கிறீங்க? அழகாக வளருங்க, சாலிகான மாப்பிள்ள எல்லாம் நான் தருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கணுமே தவிர இதை வந்து நம்ம ஒரு பெரிய சுமையாக எடுத்துக்கிற கூடாது. இன்னும் சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மணிபு துளிய பிஹாதிஹில் பனாத், இந்த பெண் குழந்தைகளை கொடுத்து யார் சோதிக்கப்படுகிறார்களோ. பெண் குழந்தைங்கும்போது ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனை? அவங்களுக்கு வந்து ஆண்களை விட கொஞ்சம் செலவு அதிகமாகும். இவனுக்கு வந்து 50 மில்லியன் நல்லெண்ணெய் தேங்காய் வாங்கி கொடுத்தா ஒரு மாதத்துக்கு வச்சுக்கிடுவான். அவங்களுக்கு 1.5 லிட்டர் வாங்கி கொடுத்தா கூட ஒரு மாதத்துக்கு பத்தாது. ஒரு சின்னபடி உதாரணத்து நிறைய இருக்குது. அழகு சாதனங்கள் போக சோரோடு நின்று இவனுக்குங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவான மற்ற செலவுகள்லாம் அலங்கார பொருள் அது இது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டால் கூட ஆம்பளை எடுக்கிற அளவுக்கு பொம்பளைக்கு வரும் இல்லை தானே? இவன் ரொம்ப 200-300 ரூபாயெலாம் எடுத்துகிட்டு போயிடுறானே, அவனுங்கதா 100 ரூபா சட்டையெலாம் இருக்குது, சூப்பரான சட்டை. ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு போயிடலாம், பெரிய பட்ஜெட்லாம் வராது. ஒரு கையிலேயும் ஒரு சட்டை அவ்வளோதானே, பெருசாக ஒன்றும் இல்லை. அது எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கும், நிறைய அவங்களுக்கு தேவைப்படும். அவங்க சுபாவம் அப்படி. அது நகை என்ன, நட்டு என்ன, இவனுக்கு நகை செஞ்சு போடணுமே, காதுக்கு யோசனை பண்ண வேண்டியிருக்கா? கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னு அதெல்லாம் இருக்குது, செலவெல்லாம் இருக்குது. அப்போ இது மாதிரி சோதிக்கப்பட்டு விடுவார்களே ஆனால் குன்ன சித்திரம் எனன்னார். அந்த சோதனை வரும் பொழுது அல்லாவுக்காக அல்லாவும் நன்மை தந்திருக்கான், தாங்கி கொண்டானே ஆனால் அவர்கள் இவன் நரகத்திற்கு போவதை தடுக்கும் திரையாக வந்து நிற்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? ஒரு பெண் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு, தர்மம் கேட்டு வர்றாங்க. ஆயிஷா ராஜி தான் இருக்காங்க வீட்டில், ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பேரிச்சம்பளம் தான் இருக்குது, ஒரே ஒரு பேரச்சம்பளம் தான் வீட்டில் இருக்குது ஆயிஷா ராஜிகிட்ட. இது பெரிய ஆச்சரியமாக இப்போ கூட அப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில், இது பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. அப்படி தான் ரசூல்லாவுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஒரு பேரச்சம்பளத்தை வச்சுருந்ததுக்கு அங்கே கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா வந்து ரெண்டு பெண் குழந்தைகளை கூட்டிகிட்டு இருந்திருக்கு, ரெண்டு சின்ன பொம்பளை பிள்ளைங்க. அந்த அம்மா தர்மம் கேட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா பசியோடு வந்து கேட்டாம ஒரு பேரச்சம்பளத்தை கொடுத்தவொடனே அது ரெண்டாக பிச்சு இந்த குழந்தைக்கு பாதி அந்த குழந்தைக்கு பாதி கொடுக்குது, அது சாப்பிடலை. இதை ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டு, ஏன்னா ஆயிஷா நாயகி ஆச்சரியப்படுற ஆச்சரியம் இருக்குது, புள்ள பெற்றா தான் அது தெரியும். ஆயிஷா நாயகி குழந்தை பிறந்தால் ஒரு அதிசயமாக தெரியுது,
இன்னும் இது வாங்கிட்டு அந்த பொம்பளை தீங்க பிள்ளையில பிச்சு கொடுக்குது அப்படின்னு ஆயிஷானா இது ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு ரசூல்லா வந்தோன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, வந்துச்சா கொடுத்தனா பாதி அந்த பொம்பளை வந்துங்கவே இல்லை, அம்மா காரி வந்தீங்கல அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரசூல் சொல்லா சொல்றாங்க, இந்த மாதிரி பெண் குழந்தைகளை கொடுத்து தனக்கு கூட தியாகம் பண்ணி யார் இப்படி அருமையா வளர்க்கிறார்களோ அந்த பெண் குழந்தைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக வந்து பயன்படுவார்கள். அவர் பாக்கியம் தானே இது, நம்ம ஒரு பெண் குழந்தை அல்லாஹ் தர்றான்னா நரகத்துக்கு போற வாசல் அடைக்கிறான்லங்க, அதை ஒழுங்கா வளர்க்கறது வந்து நம்ம வந்து நரகத்துக்கு போறது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. இது ஆம்பளை புள்ள மட்டும் பெற்றவனுக்கு இல்லை இந்த வழி, இவனுக்கு கூடுதல் வழி தானுங்க, பாக்கியம் தானுங்க இது. ஆம்பளை புள்ள பெட்டும் பெற்றவனுக்கு இந்த வாசல் இல்லை தானே, அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இவனுக்கு கூடுதலா இருக்கு. பொம்பளை பிள்ளை தந்துட்டான், இதை நல்லா வளர்க்குவோம், அல்லாஹ் சொன்னதுக்காக வளர்க்குவோம், குழந்தைகளை கொள்ளாதீங்கிறத வளர்க்குவோம், பெண் குழந்தை பறக்கத்து ரசூல்லா சொன்னாங்களே அதுக்காக வளர்க்குவோம் அப்படின்னு வளர்த்தானையானால், அதில் உள்ள சிரமங்களை சகித்து கொண்டானையானால், அது நரகத்திலிருந்து காக்கக்கூடிய திரையாக வந்து அமையும் என்று சொல்லி பெருமானார் சல்லாசலம் சொன்னாங்க இல்லையா. இதை கவனத்தில் வச்சு பெண் குழந்தை, இன்னும் பெண் குழந்தைக்கு பொண்டாட்டி இருக்கிறான், அப்படி மடப்பையில் இருக்கிறான், ஏன்டி பொம்பளை பிள்ளை பார்த்தா கேட்குறனா இல்லையா, அதுக்காக அம்மா விட்டு கட்டி விடுறாங்க. பொம்பளை பிள்ளை தவகையிலே இருக்கு, பொம்பளை பிள்ளை வைத்தது சொல்ல முடியுமா? பொம்பளை பிள்ளை அதாவது தேவைக்கு ஒரு கல்யாணம்னு அது ஒரு விஷயம், பொம்பளை பிள்ளைய பெத்தாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவான் இவன், அங்கேயும் பொம்பளை பிள்ளை பிறப்பது இவன் தானே, இவன் இவன் தானே காரணம், அதுக்கு பொம்பளை பிள்ளையே காரணம், இதுக்கே காரணம் காட்டுறவன்லாம் இருக்கான், இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது வணங்குதா. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான், யகபுல் இமையஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான், ஓ யகபுல் இமையஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்குறான், ஓ எஜியா அவ் யூ சபிஜுஹும் துக்குரானவோ இனாதா, அல்லது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையுமாக சேர்த்து கொடுக்குறான், ஓ எஜாலும் ஐயா ஷாவு அக்கீமா, நாடியவர்களை மலடாக ஆக்கிறான், அவன் இல்லை செய்கிறான், இவளை என்ன கொடுக்குறனி, இவன் பொம்பளை பிள்ளை பார்த்தா அவன் அவரு அவன் தான் காரணம், நீ இல்லை அவளும் இல்லை அப்படி பார்த்தா அவன் தானே வந்திருக்கிறான். அப்போ நீ அல்லாவில் வெறுக்கிறேன்னு அர்த்தம், பொம்பளை பிள்ளை பார்த்ததுக்கு பொண்டாட்டியை வெறுக்கிறான்னு சொன்னால், அல்லது பொம்பளை பிள்ளையோ வெறுக்கிறான்னு சொன்னால் அவன் வெறுக்கிறது அல்லாவே, இவன் பிள்ளையை வெறுக்கிறான்னு எடுத்துக்கிற முடியாது, நான்லாம் அவனை தந்திருக்கிறேன் அப்படி நல்லா எடுத்துக்கிறவானா இல்லையா. அதனால இந்த குழந்தைகள் விஷயத்தில் வருங்கால தந்தையாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க, நிகழ்கால தந்தை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, அப்போ வருங்கால தந்தைகள் ஆகக்கூடியவங்க இதில் என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிறணும். அது போக குழந்தைகளுக்கு கொடுக்குற விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதில் ஒரு எள் முனை கூட பாரபட்சம் இருக்கக்கூடாது. பொண்டாட்டிமார்களுக்கு மத்தியில் நடக்கிற மாதிரி தான் அதுலேயும் துல்லியமாக தராசு பிடிச்ச மாதிரி நடக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுல பாரபட்சம் காட்டுறவனை வந்து அது ஒரு பெரிய குற்றம் பாவம்னு சொல்லி பெருமானார் சொல்லா சொல்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு மட்டும் 500 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறது, இன்னொரு பிள்ளைக்கு மட்டும் 150 ரூபாய்க்கு எடுக்கிறது, ஒரே தகுதியில் உள்ளவனுக்கு, அதாவது வயசுக்கு வித்தியாசத்துக்கு எடுக்கலாம், அந்த வயசு அவன் அடையும் போது அதுக்கு மாதிரி எடுக்கணும், அதுக்காக வேண்டி இவனுக்கு அரை டவுஸ் அரைக்கால் டவுஸ்லையும் பேண்ட்டு ஒரே ரேட் ஆகுமா, அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு குழந்தை 3 வயசு குழந்தையாக இருக்கும், அதுக்கு உள்ள செலவு தான் அதுக்காகவும், ஒருத்தன் 25 வயசு காலேஜில் படிப்பான் அவனுக்கு உள்ளது அவனுக்கு ஆகும், அந்த பாரபட்சம் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே லெவலில் இருக்கும்பொழுது ஒரே மாதிரி காலேஜுக்கு போகிறாங்க, ஒரே மாதிரியான சைஸ்லாம் ட்ரெஸ் போடுறாங்க, சட்டை பேண்ட்டு தான் ரெண்டு பேரும் போடுறாங்கன்னா அதில் வித்தியாசம் கட்டக்கூடாது. ரெண்டு பேருக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கும்போது சில வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா, வாங்கியே கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தனுக்கு வாங்குறது தான், அவனுக்கு வாங்கினது பழசு பூரா இவனுக்கு ரெண்டாவது ஆளுக்கு வாட்ச் வாங்கி கொடுப்பாங்க, அவன் கட்டி கிட்டி பழசாகி வேறு வாட்ச் வாங்கி இதை கட்டி அவனுக்கு கொடுக்குறது யாருக்கு, இவனுக்கு மனசில் என்ன பார்த்தீங்க, என்னடா நம்ம செகண்ட் ஹேண்ட் ஆகிவன் நமக்கு இல்லையா, ஏதாவது செகண்ட் ஹேண்டு தானா, ஏன் நமக்கு அவன் தான் கட்டி கழிச்சிட்டான்ல அவன் அதையும் போட்டுக்கிறேன்னு, அதில் புதுசை வாங்கி ரெண்டு பேருக்கு புதுசு வாங்கி கூட தூக்கி போட்டுது, யாருக்காக தர்மம் கொடு. ஒருத்த மூத்தவன் போட்ட சட்டை இளையவனுக்கு கொடுக்கக்கூடிய வீடுகள் இருக்குது, மூத்தவன் பயன்படுத்தின பேனா, மூத்தவன் பயன்படுத்தின வாட்சி, மூத்தவன் பயன்படுத்தின புஸ்தகங்கள், இப்படி எல்லாம் பழசு. அப்போ அவனுக்கு என்ன மனசில் வந்த குழந்தை எப்படி அவனை நேசிப்பான், வருங்காலத்தில் உன் மீது எப்படி அன்பு செலுத்துவான், உன தள்ளாத வயசில் உனக்கு எப்படி அவன் வந்து அவன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவான். அப்போ நம்ம இதை விளங்க மாட்டேங்கிறோம். நோமான் பின் பஷீர் ஒரு சஹாபி, அவர் நோமான் சஹாபி, பஷீரும் சஹாபி, பஷீர் வந்து பெரியவர், நோமான் சின்ன பிள்ளை. அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த பஷீருங்கிறவர், பஷீருங்கிறவருக்கு 2 மனைவி, அதையும் கவனிக்கணும், இந்த பஷீருங்கிற சஹாபிக்கு வந்து 2 மனைவி, ஒரு மனைவிக்கு குழந்தை இருந்து மூத்தா போயிடுச்சு, குழந்தைய விட்டுட்டு மூத்தா போயிடுச்சு, இன்னொரு பெண்ணை கட்டுறாரு, அந்த 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் நோமான்ங்கிறவர். அப்போ இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், பொதுவாக வந்து எல்லா மனுஷனுக்கும் உள்ளது, குண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த பிள்ளைக்கு சேஃப்டி, எப்போவுமே உண்டாட்டி மண்டையை போட்டான்னு வைங்க, இன்னொருத்தி கட்டினான்னு வைங்க, அதுக்கு ஒரு பிள்ளை பிறச்சுன்னு வைங்க, இந்த பிள்ளை கவனிக்க மாட்டான், இவனும் கவனிக்க மாட்டான், அவளும் கவனிக்க மாட்டான். இதான் நிறைய குடும்பத்தில் இருக்குது, இது தாய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு சேஃப்டி இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த புது பண்டாட்டி மேலே ஒரு பிரியம் இருக்கும் மேலே இருக்குது, ஓ அதில் அப்படி லைக் ஆகி போய் இவன் இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறாரு, இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறார், இந்த பிள்ளைக்கு
ரெண்டாவது பொண்டாட்டி பிள்ளைக்கு மட்டும் சொத்தை எழுதி வைக்கிறார். முத பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, ஆனால் அதுக்கு ஒன்றும் எழுதி வைக்கல, சொத்தை எழுதி வைக்கிறாரு. மனைவி சொல்லி தான் வைக்கிறார், மனைவி தான் கேட்குறாங்க பிள்ளைக்கு தான் எழுதி வைனி அப்படின்னு, அப்படி கேட்குற வழக்கம் இருக்குது. மூணு சென்ட் எழுதி வைக்கிறா, சரி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இப்படி கொடுத்துருவோம் சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டேன், நீ சொல்லி கொடுக்க என்ன செய்யறது, ரசூல்லாவே இதுக்கு சாட்சியாக வைக்கணும். அப்பதான் நீ மீற மாட்டேன் நாளைக்கு நடக்காதுல. அவர் நினைக்கிறான்னா ரசூல்லா முன்னாடி இதை வாக்குறுதி கொடுத்துரு, அந்த காலத்தில் பத்திரமா இருந்துச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது, வாயில் சொல்றது தான். அந்த காலத்தில் வந்து எதை வச்சு சொத்துக்கள் பரிமாறிக்கிறவாங்கன்னா சொல்லிட்டு போகிறது. அந்த காலத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 10,500 வாங்கி இந்த சொத்தை அப்படியே எழுதி கொடுக்குற பழக்கம் அதெல்லாம் கிடையாது. இது உனக்குன்னு சொன்னால் உனக்கு, எனக்குன்னு சொன்னால் எனக்கு தான் அந்த காலத்து முறை. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா இப்படி சொன்னால் ஒத்துக்குருவானா, ரசூலுல்லாஹ் போ ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு இந்த சொத்து இந்த பையனுக்கு நான் கொடுத்துறேன், நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சாட்சி ஆக்குங்கன்னு சொல்லி அந்த அம்மா தூண்டி விடுது. சரிண்டி இவர் நோமானை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. மகன் தான் இதை அறிவிக்கிறார், ரெண்டா குண்டாட்டி மகன் தான் இதை அறிவிக்கிறார் பெரியாள போய், வேற ஆள் அறிவிக்கலை. என்னை எங்கள் அத்தா கூட்டிகிட்டு போனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், இந்த மாதிரி என்னுடைய சொத்தை வந்து நான் அந்த மகனுக்கு எழுதி வைக்கிறேன், அவர் கொடுக்க போகிறேன், நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தான் சாட்சி, உங்களை சாட்சி ஆக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சாட்சி அதை பற்றி சாட்சி பிரச்சனையில் இருக்கலாம், இந்த ஒரு பிள்ளை தானே உனக்கு வேறு பிள்ளை இருக்காங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உடனே சாட்சி ரொம்ப சார்பான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கவனிப்பாங்க, சும்மா கேட்டதுக்கு சாட்சி தானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, இதில் என்ன கிரிமினல் இருக்குது ரொம்ப விவரம். அதாவது எல்லாம் படிக்கலையே தவிர சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பு, ஒரு சின்னதுன்னு லோட் அவுட்டையும் பார்ப்பாங்க. அப்படி கேட்குறாங்க, வேறு பிள்ளை ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறாங்க. அந்த ஷார்ப்பாக இருக்கிறனால ஒட்டகத்தை சொன்ன ஒரே அடி அடிக்கிறாங்க, என் பிள்ளை இல்லைன்னு சொன்னது உங்களுக்கு இப்படி பதில் சொல்ல முடியுமா உடனே, என் பிள்ளை இல்லைன்னு சொன்னவருக்கு அவருக்கு புரியிற மாதிரி பதில் சொன்னாங்கல்ல, எதாக இருந்தாலும் சரி அப்படி தான் நெத்தி அடி தான். அப்போ கேட்குறாங்க, வேறு பிள்ளைகள் இருக்கா, வேறு பிள்ளை இருக்கா, அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. உங்கள் எது கேட்குறதுன்னு தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது கேட்குறாங்கன்னு தெரியல, வேறு பிள்ளை இருக்கா சரி. அப்போ குள்ள வளதக்க நகர்த்த, அப்போ எல்லா பிள்ளைகளும் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு என்ன கொடுத்தியோ அது எல்லா பிள்ளைகளுக்கும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு மட்டும்தான், இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அநியாயத்திற்கு நான் சாட்சிக்காரன் இல்லை, போ எஞ்சி போ, நியாயத்திற்கு நீ சாட்சியாக்கு, நீ செய்கிற அநியாயம் அக்கிரமத்துக்கு நான் சாட்சியா, சஹீஹுல் புகாரில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இது ஒரு அநியாயங்கிறாங்க பாருங்க, நீ ஓன் பிள்ளை தான், ஓன் சொத்து தான், நீ நீனா கொடுக்க கடமைப்பட்டவன், யார் விட்டு சொத்தும் இல்லை, வேற பிள்ளையும் இல்லை, கொடு நல்லா கொடு, அரை வச்சிருந்த அநியாயம், நான் சாட்சி ஆக்க மாட்டேன், சாட்சியாக இருக்க மாட்டேன்ட்டாங்களே, திருப்பி அனுப்பிட்டாங்களே, எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுத்துருவான். அது என்ன அதில் பார்வை, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இது கூடாதுன்ட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிடுறாங்கன்னு கேட்டால், இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுவது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தவறுன்னு பார்க்கணும். எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறோம், அவளுக்கு ஒரு பிள்ளைக்கு மட்டும் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது, ஒரு பிள்ளைக்கு மட்டும் அப்படி பண்ணின்னா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான், இது யார் இதை அடிச்சுப்பா, நல்ல பிள்ளை தான் அடிக்கவான்னு நினைக்கிறீங்களா, அப்படி கிடையாது. அப்போ இந்த மாதிரி மனசில் உள்ளவனை வந்து நல்லவனுக்கு ஏமாத்த தெரியாது எப்போதுமே, இந்த வெகுடி இருக்கான் பாருங்களா, யார் ஏமாத்துவா, ஏன் புத்திசாலியாக இருக்கானோ, ஏமாத்துறதுக்கு புத்திசாலி வேணும்லங்க, மாட்டிக்கிறவன் இல்லாட்டி, ஏமாத்தாமல் ஒழுங்காக நடக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, எதுக்கு புத்திசாலி கூட வேணும், ஃப்ராடு பண்ணுறது தான் பெரிய அறிவாளியாக இருப்பான், பெரிய அறிவாளியாது இந்த கிரிமினலு, இந்த நக்சலைட்லாம் சொல்கிறாங்களே, இவங்களுக்குள்ள மூளை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. இந்த விமான கடத்தினா கெட்டவனாக இருக்கலாம், அந்த மூளை பயங்கரமான மூளையாக இருக்கும், அப்படி விட்ட மூளை உள்ளவங்க, இந்த தப்பு செய்கிறவனுக்கெல்லாம் மூளை அதிகமாக இருக்கும், மூளை அதிகம் உள்ளவனால தான் ரொம்ப பெரிய அதை மாட்டிக்கிறாமல் தப்பு செய்ய முடியும், மற்றவனெலாம் தப்பு செய்ய மாட்டிக்கிறான், அதான் மூளை ரொம்ப இருக்கணும் மாட்டிக்கிற மாட்டான், அதெல்லாம் சரியில்லாம் போயிடுவாங்க, பிளான் பண்ணி போயிடுவான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், கொடுக்குறதுன்னு பாரபட்சம் வந்துருச்சுன்னா கெட்டவன் தான் நடிச்சு நம்ம சொத்து வாங்கிட்டு போயிடுவான், ரெண்டு பிள்ளைகள் எவன் மோசமாக இருக்கானோ தருதலையோ அவன் என்ன செய்வான், உங்களுக்கு அப்படி இந்த அப்பா குளிந்து போயிடுவார், அம்மா அப்படி கூழாகி போயிடுவாங்க, இவன் ஒன்றும் செய்யாமல் இருக்கான் பாருங்கள், அப்பாவியா ஒன்றுமே தெரியாது அவனுக்கு, அவனுக்கு எந்த வெகுளித்தனமும் இருக்காது, அண்ணன் மேலே பகை இருக்காது, அத்தா மேலே வெறுப்பு இருக்காது, அவன் உன்ன வேலை உண்டுருப்பான், அந்த காசு மேலே வெறி இருக்காது, அவன் தெருவில் நிற்பான் நல்லவன், யாருக்கு இது கிடைக்கும்னு பார்த்தா கெட்டவனுக்கு தான் கிடைக்கும், கடைசியில் கஞ்சி ஊற்றுற அவன் தான் ஊற்றுவான், நீ எவனுக்கு கொடுக்கலையோ அவன் தான் கஞ்சி ஊற்றுவான், காசுக்காக வேண்டி இப்படி ட்ராமா போட்டவன் அவன் கஞ்சி ஊற்ற போகிறான், அவன் நோக்கமே தகப்பன்கிற நோக்கமும் அவனுக்கு கிடையாது, காசுக்காக வந்து நடிச்சிருக்கிறான், அவனை கஞ்சி ஊற்றுவான். அப்போ இதில் என்ன பார்க்கணும், கஞ்சி ஊற்றுனானோ ஊற்றலையோ நாம் பாரபட்சமாக இருக்கக்கூடாது, அதாவது உசுரோடு இருக்கும்போது கொடுக்குறதுக்கு, மௌத்தா போன பிறகு மௌத்தா போகிற நேரத்திலாம் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலும் செல்லாது, மரணிக்கிற நேரத்தில் கொடுத்தா செல்லாது, வசியத்து செல்லாது, வாரிசுக்கு வசியம் செய்ய முடியாது, ஏன்னா அல்லாவே ஒரு பங்கு பிரித்து தந்துட்டான், நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு எவ்வளோன்னு அல்லாஹ் கணக்கு போட்டு வச்சுருக்கான், அதன்படி தான் பங்கு வைக்கப்படுமே தவிர, நான் போட்டு மரணத்துக்கு பிறகு இப்படி செய்யுங்கன்னா சட்டப்படி செல்லாது வாரிசுகளுக்கு,
உசுரோடு இருக்கும்போது கொடுக்கறதுக்கு, உசுரோடு இருக்கும்போது கொடுக்குற விஷயங்களில் சட்டையிலேருந்து பேனாவில் இருந்து திங்கிற உணவில் இருந்து எந்த வித்தியாசமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் குடும்ப அமைப்பு கெட்டு போயிடும். சமூகம் அந்த குடும்பத்தினுடைய அந்த யூனிட் இருக்கு பாருங்க, கட்டுக்கோப்பு சதம் சின்ன பின்ன பயணம் அண்ணன் தம்பிக்குள்ள பாசம் தாயத்துக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அப்படி இப்படி பிள்ளைகளுக்குள்ள ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு இடையில வித்தியாசம் பண்றீங்களா? இல்லை நான் கேட்கறேன், இன்னைக்கு உங்கள் உள்ள பெம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து உரிமை கொடுத்த எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா? இஸ்லாத்தில் சொத்து உரிமை மற்ற கொடுக்குறலாம் கொடுங்க, சொத்துல பெண்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது. எந்த தகப்ப மகளுக்கு சொத்துரிமை கொடுத்தான்? அப்பன் செத்து போனா எந்த அண்ணன் வந்து தங்கச்சிக்கு சொத்தை கொடுத்தான்? 50 லட்சம் ரூபா சொத்து இருக்குங்க. இவன் அப்படி எடுத்துக்கிட்டு வீடு எடுத்துக்கிட்டு வீடுனாலும் அவளுக்கு பங்கு இருக்குது, மாளிகை கடந்தாலும் பங்கு இருக்குது, ஒவ்வொரு சொத்துலையும் பங்கு இருக்கு. என்ன செய்வான் தெரியுமா? தங்கச்சியை கூப்பிட்டு கையெழுத்து போடுமா, இந்த ஒரு 5000 ரூபா வச்சுக்கமா, இது 5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபா பங்களாவை எழுதி வாங்குறதுக்கு இவ்வளவு இல்லாமல் போறதுக்கு ஒரு கையெழுத்து வாங்குவாங்க, வச்சு சந்தோஷமா வச்சுக்கிறங்க, பிச்சையா கொடுக்குறேன். 5 லட்சம் ரூபான்னா பாதி அவளுக்கு இருக்குல்ல, 2.5 இருக்குல்ல, 5 லட்சம் ரூபான்னா 1/3 அவளுக்கு இருக்குது, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ங்கிற கணக்குல. அப்ப வந்து 3/1 அவளுக்கு இருக்கா இல்லையா? 1,66,000 அவளுக்கு வரணும்ல, கொடுத்தியா? எத்தனை பேர் கொடுத்தோம்? எத்தனை தகப்பனார் மாதிரி விட்டுட்டு போன சொத்துக்களை நீங்க அனுபவிச்சிருக்க இளைஞர்கள் இருக்கிறீங்களே, உங்க அக்கா தங்கச்சி கொடுத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. தகப்பன் செஞ்சதா? தகப்பனுடைய சொத்து அது எல்லாருக்கும் சமமானது. அவனே அது அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டு போகல. அப்ப நம்முடைய சகோதரிக்கும் அதே மாதிரி பங்கு இருக்கு. எப்படி இஸ்லாமிய பங்கு? தகப்பன் தகப்பனுடைய சொத்துல 1 லட்சம் ரூபா இருந்தா 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா 5 பங்கா பிரிச்சு ஆகணும். ஆம்பளை பிள்ளைக்கு 2ங்கிற வகையில, பெம்பளை பிள்ளைக்கு 1ங்கிற முறையில், இவளுக்கு 1 அவனுக்கு 2 இவனுக்கு 2 மொத்தம் 5 பங்கு. 1 லட்சம் ரூபா விட்டுட்டு போனா இவளுக்கு 20,000 இவங்களுக்கு 40,000 எப்படி கொடுத்தீங்களா? 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்களா? தொழிலில் கொடுத்தீங்களா? வாங்கி போட்டுருக்க அசையா சொத்துல கொடுத்தீங்களா? மீதியா இருக்கிற தாயார் விட்டுட்டு போன நகையில கொடுத்தீங்களா? ஒன்றையும் கொடுக்கல. அப்ப இந்த மாதிரியான பாரபட்சங்கள் வந்து இஸ்லாம் ஒத்துக்கு அநியாயம், இதெல்லாம் இதெல்லாம் அக்கிரமம். அப்ப இந்த இன்னும் சொல்ல போனா இந்த டௌரி இந்த சமுதாயத்துல வந்தது காரணம் இது யாவும் வச்சுக்கிறீங்க. எதனால டௌரி வாங்குறான்? எதுக்கு வாங்குறான்? அவளுக்குன்னு உள்ள உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா முதலே வாங்கிடுவோம். அதானுங்க சொத்துல சட்டப்படி உரிமை வரும்னா கேட்க மாட்டாங்க. சொத்துலாம் வரும்ல இப்ப எடுத்துக்கிறோம் பெண்ண, கேட்க மாட்டேன், இருக்கிற பங்கு வச்சுட்டு போயிருவாங்க. அப்ப சொத்துரிமை கொடுக்கலங்கிறதான் இந்த வரதட்சணைக்கு மூல காரணமே. பெண்களுக்கு சொத்துரிமை கரெக்டா இருக்குங்கிற நடைமுறையை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், இருக்கிறது பங்கு வச்சு நமக்கு தான் வரப்போகுது நினைச்சிருவான். இந்த கல்யாணம் பண்ண போறவன் அப்படி ஆசை காசு ஆசை உள்ளவனா இருந்தா கூட எது கேட்கணும்? அவன் மண்டே போட போறான் கிழமை, போட்ட பிறகு நினைக்கவானே இல்லையா? இந்த கிழமை மாமனார் கிழமை மண்டே போட்டான்னு சொன்னா அப்புறமேல இருக்கிற சொத்தை பிரிக்குப்பாங்க. நம்ம கொண்டாட்டிக்கு உள்ளது வரும், அதை எடுத்துக்கிறோம். இப்பயும் கேட்கணும் நம்ம, அதை விட கூட வந்துருமே, கூட வந்துருமில்லங்க. அப்ப எதனால இருக்க மாட்டேங்கிறா? கொடுக்க மாட்டாங்க, சும்மா 5000 ரூபா கொடுப்பாங்க, முதல்ல வாங்கி கொடுவோம், அதுதானே கேட்குறான். அதுக்கு வரதட்சணை நான் யாயன்னு சொல்ல வரல. நீங்கள் சத்துரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவானீங்கள்டா, இதை ஒழிக்கலாமா இல்லையா? அவன் எதிர்பார்க்காத ஒரு நிலையை உண்டாக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பெண்கள் விஷயத்தை ரொம்ப அநியாயம் பண்ணுறோம். அது மாதிரியா பாரபட்சம்? ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் பாரபட்சம் காட்டக்கூடாது. மூத்தவன் இளைவங்கிற பாரபட்சம்லாம் கிடையாது, நல்லவன் கெட்டவங்கிற பாரபட்சமும் கிடையாது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிற பாரபட்சமும் கிடையாது. குழந்தைகளுக்கு மத்தியில் சமமான முறையில் என்ன செய்யணும்? நம்ம குழந்தைகளை நடத்தணும். இப்படி எல்லாம் நடத்தலைன்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம பாவி ஆயிடுவோம்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நமக்கு எச்சரித்திருக்கிறாங்க. இது மாதிரியான அடிப்படை நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ போதும் அறிவாளிகளுக்கு. இப்போ குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துங்க, ஒழுங்காக நடங்க. நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து பெருது அடிமையை நினைச்சிடாதீங்க. குழந்தைகளை ஆடு மாடு கிடையாது, அறிவு இருக்குது. நமக்கு உனக்கு இருக்கிற அதே மாதிரியான மூடு அவனுக்கும் இருக்குது, ரோசம் இருக்குது. ரொம்ப ரோசம் வந்துடும், அவனும் பேசுனா பிள்ளையா இருக்கலாம், ரோசம் வந்துச்சுன்னா இறக்கு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். அதனால அதையெல்லாம் உணர்ந்து உங்களை நன்மைப்படுத்திக்கணுங்கன்னு சொல்றான். இதை பேணி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. முக்கியமான சில அறிவிப்புகள் இருக்குது இருக்குது. சரி, கல்லு கடவுள் கிடையாது, மண்ணு கடவுள் கிடையாது. கடவுளுங்கிறவன் இந்த அகில உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிற ஒரே கடவுள், நம்புறீங்களா? அதுல எந்த டவுட் இல்லைல்ல. சரி, ரெண்டாவது, இந்த ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துக்கு சொல்லி தந்தவர் நிறைய பேர் சொல்லி தந்திருக்கிறாங்க. கடைசியாக சொல்லி தந்தவர் நபிகள் நாயகம், அது தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களும் கடவுள் இல்லை, அவங்க அல்லாஹ் அவங்க ஒரு கடவுள்னு சொல்லி தந்தாங்க நமக்கு. அவங்க நல்ல நல்ல அறிவுரைகள்லாம் சொன்னாங்க. நீ கேட்டிங்கல்ல இந்த அறிவுரைகள்லாம் அவங்க சொன்னது தான். இந்த குழந்தைகளை சமமாக நடத்தணும், இல்லை நல்ல அறிவுரையாக இருக்குல்ல, கேட்குறதுக்கு அருமையான அறிவுரை தானே. இந்த மாதிரி அறிவுரைலாம் சொல்லி தந்தவர் யார்? நபிகள் நாயகம். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புறீங்களா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு
wa rasuluhu vanakkathirkuriyavan Allahuvai thavira yaarum illai endru naan urudhiyaga nambugiren. Muhammad Nabi avargal Allahuvin thoodar endrum naan urudhiyaga nambugiren. அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பரான முறையில் முஸ்லீம் ஆகிட்டீங்க. வேறு எந்த சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஏதாவது பேர், அழகான பேர் பிடிக்குதா? என்ன பேர்? அப்துல் ரஹ்மான். சூப்பர், அழகான, அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பேர். நபிகள் நாயகம் சொல்லான்னு சொன்னாங்க, அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது அப்துல்லா அப்துல் ரஹ்மான்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்துல் ரஹ்மான். உங்களுடைய பேர் அப்துல் ரஹ்மான் அர்த்தம் தெரியுமா? ரஹ்மான்னா கடவுள். கடவுள் இருக்கார்ல, அவரே. சூப்பர், அப்படியே நீங்க கடவுளுக்கு தான் அடிமை, மனுஷனுக்கு அடிமை கிடையாது. நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கலாம்? கடவுளுக்கு அடிமையாக இருக்கலாம். எந்த பயலுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. பேருக்கு தகுந்த மாதிரி நடக்கணும், சரியா? இன்னையிலேருந்து நீங்கள் கூட பிறந்த சகோதரர் எல்லாருக்கும் இல்லைங்களா, எந்த பாரபட்சம் கிடையாது. முடிஞ்சு, முஸ்லீம் ஆகிட்டீங்க. இது வெள்ளை இல்லைம்மா, ப்ரௌனுமா? ப்ரௌன் அடிக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குமா? இல்லைங்களா, அதாவதுங்க முடிகளுக்கு வந்து நான் அதாவது நிறைய முடியாயிருச்சுன்னு சொன்னால் அதை வந்து கருப்பு மட்டும் தவிர்த்து கொள்ளணும். ப்ரௌனு, கிரௌனு, மஞ்சள், சிவப்பு, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். விளங்குதா? கருப்பு மட்டும் தான் தவிர்க்கணும். நீங்கள் என்ன கலர் வேண்டாலும் போடுறதுக்கு மார்க்கு என்ன பண்ணால் அது சுண்ணத்தது. இத்தனைப்புன்னு சொல்கிறாங்க, தவிர்த்து கொள்ளுங்கள், இதை மாற்றுங்கள்னு சொல்கிறாங்க. நிறையா இருக்கிறவங்க அதை மாற்றிக்கொள்வது ஒரு சுண்ணத்து இருக்குது. அந்த அடிப்படையில் உள்ளது தான் அது. என்ன மேட்ரு இது? சில சந்தேக சில கேள்விகளுக்கு பதில் அளிக்குமாறு வேண்டுகிறேன். பாயிண்ட் ஒன்று, இஸ்லாம் இந்தியாவுக்கு நுழைந்த 1000 வருடங்கள் ஆகிவிட்டது. அதனால் மக்களை பக்குவப்படுத்த முடியவில்லை. உதாரணம், இஸ்லாத்திற்கும் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் முஸ்லீம்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது கோவில்களிலும் சர்ச்சுகளிலும் செல்வதை பார்க்க முடிகிறது. மறுக்க முடியாது கேட்குறாரு. அதற்கு தான் செய்த ஒரு சொல்லபடி ஒன்று ரெண்டு இருக்குது. அது என்ன அதுக்கு பதில்னு கேட்டால், இஸ்லாங்கிறது வந்து பிறப்பில் வர்றதில்லை, விளங்கி வர்றது தான் முஸ்லீம். இவர் வந்து முஸ்லீம். இப்போ முஸ்லீமில் இருந்து இஸ்லாத்தை கடைப்பிடிக்காட்ட அவன் முஸ்லீம் இல்லை. அப்போ நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கோம்? முஸ்லீமுக்கு பிறந்தவன்லாம் முஸ்லீம் நினச்சிட்டு இருக்கோம். அல்லாட்ட அப்படி கிடையாது. எவனுக்கு இஸ்லாமிய கொள்கை நம்பிக்கை இருக்கோ அவன் தான் முஸ்லீம். அப்போ சர்ச்சில் பார்க்க முடியுதுன்னா பார்க்க முடிகிறதுனாலே ஒரு முஸ்லீம் இல்லைன்னு விளங்கிட்டு போங்க. அவர் அப்துல் காரா இருந்தாலும் அப்துல் ரஹ்மானா இருந்தாலும் எப்போ அவர் வந்து ஒரு கடவுள் இல்லைன்னு வெளியே போயிட்டாரோ அவர் முஸ்லீம் இல்லை. நீங்கள் பேரை வச்சுக்கிட்டு பார்க்குறீங்க, அதான் அதுக்கு அளவுகள். அப்படியா? இதை முடிச்சுக்கிடுவோம். சுயமரிய பாயிண்ட் ரெண்டு. பாயிண்ட் ரெண்டு, மற்ற மாத்தவர்கள் போலவே திருட்டு, கொலை, கற்பழிப்பு, ஏமாற்று போன்ற வேலைகளில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. ஏங்க இப்படி கேட்குறாரு அப்படின்னு நம்ம எவ்வளோ ஒழுங்காக நடக்குன்னு பாருங்கள். இது அறிவுரை தான் சொல்லலாம். மற்றவங்க எவ்வளோ கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். சகோதரர்கள் நம்மளை கவனிக்கிறாங்க. தவறான செயல்களில் முஸ்லீம்கள் ஈடுபடுறாங்களாம், அதை கேட்டிருக்காரு. சுயமரியாதை காப்பாற்றுவதில் இஸ்லாம் தான் அதிகமாக வலியுறுத்துன்னு சொல்கிறீர்கள். பாபர் மசூதி இடிக்கும்போது சுயமரியாதை இழந்து நின்று வேடிக்கை பார்த்ததை மறுக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காரு. வேடிக்கையை பார்க்குறதுன்னா சக்திக்கு உட்பட்டு தான் எதுவும் செய்ய முடியும்னு இருக்குல்ல, அதில் இருந்துட்டாங்க. இஸ்லாம் குரு ஆட்சிக்கு இது வந்து மா யார் கேட்டது? குமார் யார்மா? குமார்னா அதாவது அப்படி தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் நம்ப மாட்டேன். வளங்குதா சும்மா அப்படி கேட்டோம்லாம் பார்க்க மாட்டேன். இது கண்டிப்பாக நம்ம ஆளுக்கு ஏமாத்துறதுக்காக எழுதியிருக்காங்க. நம்ம ஆளுக்கு தான் முஸ்லீமாக விளங்குதா? நம்ம ப்ராடக்ட்லாம் தொடர்பு போகக்கூடாது. அவங்க கேட்டால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கேள்வி விளங்குதா? சில விஷயங்கள் வந்து அழகாக தெரியுது. அவ்வளோ மனசில் மட்டும்லாம் எழுதி எம் குமார்னு போட்ட நம்பிடுவோமா? டோர் நம்பரோட கொடுங்க. இருந்தால் வர சொல்லுங்க. டோர் நம்பரோட, டோர் நம்பரோட கொடுங்க. இதெல்லாம் நம்ம அதாவது இதுவும் தப்பு. விளங்குதா? இருக்காரு, நெசமா இருக்காரு. ஆமா, இருந்தா சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஆளுக்கு சும்மா அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு கேட்டு விட்டு போயிடுறது. இதெல்லாம் தெரிஞ்சதுதானே கிடக்குது. நம்ம ஆளுக்கு தப்பு செய்யறாங்க, நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, அடுத்து வேற என்ன? இன்னொன்னு, அதாவதுங்க புத்தாண்டுங்கிறது இருக்குல்ல, இது நம்ம நல்லா விளங்கிக்கணுங்க. புத்தாண்டுங்கிறது வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இஸ்லாம் வந்து யாருடைய பிறப்பையோ யாருடைய இறப்பையோ வருடத்தினுடைய துவக்கத்திற்கு அடிப்படையாக வைத்துக் கொள்ளவே இல்லை. நம்ம இஸ்லாமிய வருடம்ங்கிறம நபிகள் நாயகம் பிறந்ததுலேருந்துன்னு வச்சுருக்கிறோமா? இல்லையே. அல்ல, அவங்க இறந்ததுலேருந்து இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்குது அப்படியும் இல்லையே. அப்படி கிடையாது. அப்போ இந்த புத்தாண்டு என்பது ஒரு மனிதருடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து வருது. கிபின்னா கிறிஸ்துவுக்கு பின், அதான அர்த்தம். இந்த புத்தாண்டு என்பது ஒரு இயேசு கிறிஸ்து வந்து இறந்து போய் 2000 வருஷம் ஆச்சு, அவங்க நம்பிக்கைப்படி உயிர்ப்பித்து 2000 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான்
அது உருப்பத்தில் பிறந்து கிறிஸ்துமஸ் தான் வருது. இப்போ 25 பிறந்துதான். அவர் பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சுங்கிறதா இது கணக்கு. இப்படி பிறப்பை அடிப்படையாக கொண்டுங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. இருந்தாலும் உலகம் பூரா அந்த நம்பிக்கை அப்போ தான் 1315 யாருக்கும் விளங்காது. அப்படி ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக போயிட்டதுனால குறிப்பிட்டுக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2999 குறிப்பிட்டு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. அந்த இதுக்குன்னா ஒத்துக்கிடலாம். ஆனால் இந்த புத்தாண்டு என்பது இஸ்லாமிய புத்தாண்டே வச்சுக்கிறோமே, ஹிஜ்ரியே வச்சுக்கிறோமே, அது கொண்டாடத்துக்குரியதா? அதுக்குன்னு விழா உண்டா? அப்படின்னா ஹிஜ்ரி முதல் நாளை வந்து பெருநாள் ஆகியிருக்கலாம் இஸ்லாத்தில். நமக்கு வந்து பெருநாள் ரெண்டு தந்திருக்குத, ஒன்று வந்து ரமலானில் வருது, இன்னொன்று துல்ஹஜ்ஜில் வருது, கடைசி மாதத்தில் வருது பாருங்கள் துல்ஹஜ்ஜில். அப்படி வருது நம்ம இஸ்லாமிய பண்டிகை. அந்த புத்தாண்டு என்பது ஒரு பண்டிகையாக இருந்தால் ஹிஜ்ரிக்கு போனாங்கள்ல ஹிஜ்ரி ஃபஸ்ட்டு நாள் முஹர்ரம் ஒன்று அன்னைக்கு ஒரு பெருநாளை இஸ்லாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? எங்கே இருக்குது நம்ம கொண்டாட்டம்? இதெல்லாம் ஆண்டுகள் வந்து கொண்டாடுறதுக்கு இல்லை. ஒரு ஆண்டு பிறப்பது என்ன கொண்டாடுறதுக்கு உள்ளதா? கொண்டாடுறதுக்கு என்னமா நடந்தால் தான் கொண்டாடணும். இது ஒன்றும் பெரிய கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வருஷத்தை எண்ணி விடுறதுக்கு சும்மா நம்பர், அதாவதுங்க இந்த உலகம் படைக்கப்பட்ட 2000 வருஷம் ஆச்சு அப்படி கணக்கு, அப்படிலாம் கிடையாது. இத்தனை லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சு. மனிதன் வரலாறை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேருந்து சொன்னால் புரியுங்கிறதுக்காக வேண்டி கிபிகிமுன்னு ஒரு அளவுகளை வச்சுவிட்டாங்க. இதுதான் விஷயம். இதோடு நிறுத்திக்கணுமே தவிர இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? இன்னொரு கலாச்சாரத்தை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி உலகத்தில் எல்லா பேரும் கொண்டாடணும். சவுதியில் மாத்திரம்தான் கொண்டாடாத ஒரே நாடு. அது பேப்பரில் நிகழ்ச்சி நம்ம பார்த்தீங்களா? அது ஒரு மாதிரி இடக்கு பண்ணி உலகத்திலே கொண்டாடவில்லை ஒரே நாடு. தினமணியில் போட்டிருக்கானா? தினமணி தினமணி இல்லையா? நீ படிக்கல பேப்பர் இல்லையா? ஏதோ ஒரு பேப்பரில் போட்டிருக்கான். எல்லா பேப்பரும் படிக்கிறனால குழம்பு போகுது வழங்குதா? அப்போ அந்த மாதிரி அவங்க மட்டும் தான் கொண்டாடல, அதை பற்றி பேசவே இல்லை. புத்தாண்டுங்கிற வார்த்தையை கூட அவங்க யூஸ் பண்ணலை. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க அந்த விஷயத்தில். எல்லாத்துலையும் கரெக்டாக இல்லாட்டாலும் இது என்ன கொண்டாடுறது என்ன இருக்குது? அநியாயத்துக்கு காசப்போடு கறியாக்கி தண்ணி அடிச்சு போட்டு கொண்டாடுறான்னு ரோட்டில் போகிறவனை எல்லாம் ஆக்சிடென்ட் ஆக்கிக்கிட்டு வண்டி பிடிச்சிட்டு ட்யூபில் நிப்பாட்டுவாங்க. அவன் பரண்டு வாங்கல, ஓடிக்கிட்டு நிப்பாண்ட என்ன வருது? ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டு ரொம்ப அக்கிரமம். பட்டாசுன்னு போனால் தெருவில் போனால் அந்த குவிஞ்சு கிடக்கிற பேப்பரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சென்னையில் மாத்திரமே ஒரு 50 லட்சம் ரூபா காலி பண்ணியிருப்பாங்க இந்த இந்த வெறி வெடிபொருளில். அட எவ்வளவு நல்ல பணிகள் செய்யலாம் அந்த ரூபாய்க்கு. எவ்வளோ என்னை சேர்ந்தவன் இல்லை, சுருக்கமாக சொல்ல போனால் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்களோ என்னை சேர்ந்தவன் இல்லைன்ட்டாங்க. நமக்கு இந்த புத்தாண்டுலாம் கிடையாது. அது புத்தம் 1000 ஆண்டாக இருந்தாலும் நமக்கு கிடையாது. சாதாரண புத்தாண்டு வருஷம் வருஷம் வருது அதுவும் நமக்கு கிடையாது. முஸ்லீம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாற்று புத்தாண்டே பெருநாள் கிடையாது, கொண்டாட்டம் கிடையாது. ஒரு வருஷம் பிறந்துருச்சுன்னு எண்ணிக்கிறலாம், அவ்வளோதான். நம்ம பிறந்த நாளே கொண்டாட்டம் கிடையாது இஸ்லாத்தில். நமக்கு ஒரு வயசு கூடி போச்சுன்னு விளங்கிக்கலாம், அவ்வளோ அவ்வளவுக்கு தான் உதவணுமே தவிர அதுக்கு கொண்டாட்டம் கிடையாது இஸ்லாத்தில். அதனால எல்லா ரெண்டு கொண்டாட்டம் தான் இஸ்லாத்தில் ஞாபகம் வச்சுக்கிறங்க. சுருக்கி சொல்கிறதா இருந்தால் இந்த நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளை தவிர ஒரு கொண்டாட்டம் கிடையாது. இபாதத்துகளில் மூழ்கி தலைக்கிற கொண்டாட்டம் ஒன்று இருக்கு, லைலத்துல் கத்ர் இரவு. அது இந்த ஒற்றைப்படையான 5 நாட்களை தவிர வேற எதுவும் கிடையாது. வேற எந்த கொண்டாட்டமும் முஸ்லீமும் கிடையாது. 2 நாள் நல்லா சந்தோஷமா இருக்கிற நாள், ஒரு 5 நாள் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிற நாள். இந்த 5, 2, 7 நாளை தவிர வேற எந்த பண்டிகையோ எந்த திருவிழாக்களோ எந்த கொண்டாட்டங்களோ எந்த முஸ்லீமும் கிடையாது. இதில் ஞாபகமாக இருக்கணும். சரிதானா? கொண்டாடுற முறையும் நம்ம முறையே இல்லை. சரிதான் முடிஞ்சா சும்மான சொல்லுங்கள்.